मैडम കേരളത്തിന്റെ ഭാഗമായി നടത്തുന്ന കൃഷിപാഠശാലയുടെ 28-ാമത്തെ ക്ലാസ് ആണ് ഇന്ന് ഇവിടെ നടക്കുന്നത്. ഇന്നത്തെ വിഷയം കിഴങ്ങ് വിളകളിൽ മികച്ച കൃഷി രീതി എന്ന വിഷയത്തെ ആസ്പദമാക്കിയാണ് ഇന്ന് ഇവിടെ ക്ലാസ് നടത്തുന്നത്. ഇതിന്റെ ക്ലാസ് നടത്തുന്നത് കിഴങ്ങ് സി 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 ആർ ഐ ശ്രീകാര്യം തിരുവനന്തപുരത്തെ പ്രിൻസിപ്പൽ സയന്റിസ്റ്റ് ആയ ഡോക്ടർ ആർ മുത്തുരാജ് സാറാണ്. സാറിനെ ഈ ക്ലാസ് എടുക്കുന്നതിലേക്കായി സന്തോഷപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്തുകൊണ്ടു. Quality planting material production in tuber crop. Radical vistu utpadana nama angana tuber crop la engana cheyyanu adu kondanga nu nama class thodangudhu. Ee class la radical vistu munbai adukku munbaiittu first what is the important of seed appa adu kurichi naan first paren. Inga seed is the basic inputs. எந்த நம்ம கிருஷி செய்யணும் அதுல வித்து பேசிக்காயிட்டு முக்கியமான இன்புட்ஸ் ஆகும். அப்ப வித்து நல்ல வித்து உண்டுங்கள் நமக்கு வந்து விளவு நல்ல விளவு கிடைக்கும். அது போல டியூபர் கிராப்ல 20-30% நமக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்ல வித்துக்கு செலவாயிட்டு உள்ளது. அப்ப அங்கே 20-30% ஒரு பரோட அமௌண்ட் ஆகும். அப்ப அது அமௌண்ட் நம்ம செலவு செய்து கொண்டு நம்ம செலக்ட் செய்து வித்து நல்ல வித்தாயிட்டு செலக்ட் செய்யும் ஆ வித்து அங்க நல்ல வித்து செலக்ட் செய்து நம்ம கிருஷி செய்யுங்கள் நமக்கு நல்ல விளவு கிட்டும். அல்லாது வித்து நல்ல வித்து இல்லைங்கள் நமக்கு விளவு இத்தனை கெட்டுறது நல்ல விளவு கெட்டுறது இல்லை. அப்ப அது கொண்டு நம்ம செலக்ஷன் ஆஃப் சீடு மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அது போல இதுல டியூபர் கிராப் நம்ம பறையுது லோ வால்யூம் ஹை வேல்யூன்னு பறையுது குறைச்சி குவான்டிட்டி ஹை வேல்யூ தான் ஹை வேல்யூ லோ வால்யூம்னு பறையுது. இது பெப்பர் மஞ்சள் இஞ்சி அது போல சாதனங்கள் குறைச்சி குவான்டிட்டியில நமக்கு ரேட் அதிகமாயிட்டு கிடைக்கும். அப்ப அதுக்கு முன்பாயிட்டு நம்ம வந்து வித்து உற்பத்தி போறதுக்கு முன்பாயிட்டு நமக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சீடு அண்ட் வேர் இதெல்லாம் நம்ம உணவாயிட்டு ஊனாயிட்டு உண்றதுக்கும் வித்தாயிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அப்ப அங்கே என்னென்ன டிஃபரன்ஸ் அதுல ஒருபாடு டிஃபரன்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம நோக்கினா அங்கே பிளான்டிங் இது சீடு ப்ரொடக்ஷன் ஒரு பிளான்ட் ப்ரோக்ராம் ஆகும். வித்து உற்பத்திக்கு ஒரு பிளான் செய்துட்டு அங்கே செய்யணும். நம்ம ஒரு கிருஷிக்கார் வித்து உற்பத்தி செய்யணுங்க அவர் பிளான் செய்யணும். அது இல்லாத நம்ம இப்போ ஊனுக்காயிட்டு செய்யுங்கள் அங்கே ஒரு பிளான் ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் அங்கே கடையில் போயிட்டு அங்கே வித்து வாங்கிட்டு அங்கே அவர் அதை கிருஷி செய்ததில் அது கமர்ஷியல் கல்டிவேஷன் நம்ம பாருங்க. அடுத்ததாயிட்டு சயின்டிஃபிக் நாலேஜ் அங்கே வித்து உற்பத்தி செய்யுங்களோ அவருக்கு அதை குறித்து குறைச்சி ஐடியா வேணும். இங்கே எங்கன்னா வித்து உற்பத்தி செய்யறது அங்கே எங்கன்னா அது காரியங்கள் இது கமர்ஷியல் ஆயிட்டு அவருக்கு அங்கே ஒன்றும் ஐடியா இல்லைங்கன்னு குழப்பம் இல்லை. சயின்டிஃபிக் நாலேஜ் ஒன்றும் அவசியம் இல்லை. அடுத்தாயிட்டு பெடிகிரி ஆஃப் த சீடு இன்ஸ்டியூட் பெடிகிரின்னு பாருங்க அந்த சீடு சோர் வித்து உண்டு இல்லை நல்ல வித்து எவட இருந்து கிட்டும் ஆ வித்து எவட இருந்து கிட்டியே இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து வித்து கிட்டீங்க ஆ வித்து வாங்கிட்டு வந்துட்டு அங்கே கிருஷிக்காரு கிருஷி செய்துட்டு அதுல இருந்து வித்து எடுத்து அவரு அதாயிட்டு சீடாயிட்டு சேல் செய்யும். அடுத்ததாயிட்டு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பாருங்க நம்ம ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பாருங்க ஒரு கிருஷிக்கும் இன்னொரு கிருஷிக்கும் டிஃப்ரெண்ட் இடைவெளி வேணும் ஒரு மினிமம் 3 மீட்டர். அது கொண்டு அங்கே டிஃப்ரெண்ட் உண்டுங்கள் கீடங்களோ ரோகங்களோ ஒரு கிருஷி ஸ்தலத்துலேருந்து இன்னொரு கிருஷி ஸ்தலத்துக்கு போகாது அங்கே நம்ம அவாய்ட் செய்வோம். இங்கே வேற இதில் அது போல இல்லை. அடுத்து சயின்டிஃபிக் ப்ராசஸ் அங்கே ஆர் விளவு எடுத்த சேஷம் அதை வந்து ட்ரீட்மெண்ட் செய்துட்டு பேக்கிங் செய்து லேபிள் செய்யணும் வித்துக்கு. இங்கே இதில் ஊனாயிட்டு இருக்குல்ல அங்கே இங்கே நம்ம ஒன்றும் லேபிள் ஒன்றும் செய்யறதில்லை. அடுத்தாயிட்டு வித்தாயிட்டு இதுல டெஸ்டிங் ஜெனட்டிக் பியூரிட்டின்னு பறையும் அங்கே அந்த வித்தோடைய குணங்கள் அது வந்து கை ஈல்டிங்கு ஹைட் ஆயிட்டு நீளம் ஆயிட்டு கலர் ஆயிட்டு அது ஜெனட்டிக் பியூரிட்டின்னு பறையும். அப்புறம் ஜெர்மினேஷன் இப்போ நம்ம 100 வித்துட்ட இடத்துல எத்தனை வித்து ஜெர்மினேட் ஆயிட்டு இப்போ 100 வித்துட்ட இடத்துல 80 சீடு ஜெர்மின் ஆயிட்டீங்களா 80% ஜெர்மினேஷன் பறையும். அதுபோல பிசிக்கல் பியூரிட்டி அந்த வித்துல பியூர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அதுல சப்பு சவுரும் அதுல ஆட் செய்யுங்க அது பியூர் இம்பியூரிட்டின்னு பறையும். இதுல பியூர் ஆயிட்டு 100 வித்து ஒரு கையில வித்து எடுக்கீங்க ஃபுல்லும் பியூர் வித்து ஆயிட்டு இருக்கணும் அதுல எங்கன்னா கண்டமினேஷன் மண்ணோ கல்லோ சப்பு சவுரம் உண்டிங்களோ அது இம்பியூரிட்டின்னு பறையும். அப்போ உங்களுக்கு சீடுக்கு அது பியூர் ஃபார்ம் வேணும். அப்புறம் சீடு ஹெல்த்னு பறையும் அங்கே அதுல
பங்கலோ பேக்டரியோ அங்கே இன்ஃபெக்ஷன் உண்டுங்கில் அது சீடு ஹெல்த் இல்லாததாக போகும். அப்புறம் சீடு மாய்ச்சர் இது பயங்கர வளர இம்பார்ட்டன் ஆகும். ஈர்ப்பம் வந்து அதிகமாக உண்டுங்கில் அங்கே பங்கல் குரோத் ஆகும். அப்போ அங்கனை வித்துக்கு இது எல்லாத்தையும் நோக்கணும். இங்கே வே இது ஊனுக்காயிட்டு இது இது எதுவும் நோக்க வேண்டிய அவசியம். அடுத்தது சீடு குவாலிட்டி. சீடு குவாலிட்டி சூப்பர்வைசர் பை த சீடு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. அக்ரிகல்ச்சர் கிருஷி டிபார்ட்மெண்ட்ல சீடு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சின்னு உண்டு. அப்போ அவர்கிட்ட கிருஷிக்காரர் ரிஜிஸ்டர் செய்த சேஷம் அவர் வந்து அங்கே ஃபீல்டு நோக்கிட்டு அதை சர்டிஃபிகேட் செய்யும். அப்புறம் இங்கே ஊனாயிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் செய்யல அதில் ஒரு குவாலிட்டி நோக்கத்தில்லை. அடுத்ததாயிட்டு இதில் சீடு ஸ்டாண்டர்ட்னு பாருங்க. அங்கே ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி மென்ஷன் செய்துட்டு இங்கே சீடு குவாலிட்டி இது போல இருக்கணும்னு வரைஞ்சி இதோட இதுல ஒன்றும் அங்கே தானியமாயிட்டு நம்ம உற்பத்தி செய்ததுல அங்கே ஒன்றும் அவசியம் இல்லை. அடுத்ததாயிட்டு லேபிளிங். லேபிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஆகும். லேபிள் ப்ரீடர் சீடு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் சீடுன்னு வேறு கிளாஸ் உண்டு. அப்போ அதுக்கு ஒவ்வொரு லேபிள் உண்டு. அப்போ வித்தாயிட்டு உற்பத்தி செய்ததுல நம்ம அங்கே லேபிள் இடணும். ஆ லேபிளை நோக்கினாலே நமக்கு அங்கே வித்தோடைய குணங்கள் அறியும். இது என்ன எந்த கேட்டகரி அங்கே அறியும். அடுத்ததாயிட்டு சீடு ப்ரொடியூஸ்டு இது வளர இம்பார்ட்டன் ஆகும். நம்ம வித்தாயிட்டு உற்பத்தி செய்த மெட்டீரியலு நம்ம ஊனாயிட்டு யூஸ் செய்யப்பட்டோம். அது ஊனாயிட்டு உற்பத்தி செய்ததை வித்தாயிட்டு நம்ம செய்ய பற்றதில்லை. காரணம் அங்கே அது வந்து நம்ம சர்டிஃபிகேஷனோ எதுவும் பியூரிட்டி எங்கன்னா அது எதையும் நோக்கறதில்லை. பட் கிருஷிக்காரர் அங்கே இது போல தானே செய்யறது. அவர் அங்கே வித்த ஊனாயிட்டு செய்த மெட்டீரியலை குறைச்சி எடுத்துட்டு ஆ மெட்டீரியல் தானே அவட வித்தாயிட்டு யூஸ் செய்யறது. இதுவாகவும் இங்கே 10 பாயிண்ட் வித்து உற்பத்தியில டிஃப்ரெண்ட். எங்கன்னா ஊனாயிட்டு உற்பத்தி செய்தது எங்கன்னா வித்தாயிட்டு உற்பத்தி செய்தது எங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சீடு அண்ட் வேர் கிரைன். அடுத்ததாயிட்டு நமக்கு இப்போ இங்கே ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு மெட்டீரியல் புதுசாகிட்டு ரிலீஸ் செய்யுங்கள் அதை வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டின்னு பரையும் குணங்கள். அதாவது ஒரு ரகங்கள் ரிலீஸ் செய்யுங்கள். அப்போ அதில் ஹை ஸ்டார்ச் மாவு சத்து அதிகமாகிட்டு வேணும். அப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கீடங்களும் ரோகங்களும் ரெசிஸ்டன்ஸ் ஆனதாயிட்டு அப்புறம் விளவு அதிகமாயிட்டு வேணும். அது போல காரியங்கள் உள்ள ரகங்களை வந்து இன்ஸ்டியூட்ல வெளியிடும். இப்போ இங்கே வெளியிட்ட சேஷம் இ மெட்டீரியல் கிருஷிக்காருக்கு எத்தணும். அப்போ அதை எத்தணுங்கள் நமக்கு இங்கே மல்டிபிளிகேஷன் ரேட் குறைவாகுள்ள கொண்டு அது எத்தனங்க ஒருபாடு சமயமாகும். அப்போ அங்கே அதை குறைக்க வேண்டியவங்க நம்ம ரேபிட் மல்டிபிளிகேஷன் மெத்தடுன்னு பறிஞ்சு அதில் பார்மருக்கு அங்கே அது கொண்டு குறைய மெட்டீரியலை நம்ம அதிகமாயிட்டு மல்டிபிளை செய்யப்படும். அடுத்தது நம்ம பிளான்டிங் மெட்டீரியல் இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியல் அட் ஃபார்ம் லெவல். இப்போ நம்ம 6 விளவு எடுத்த சேஷம் ஆ மெட்டீரியலை ஃபார்மில் தானே ஸ்டோர் செய்துட்டு அடுத்த சீசனுக்கு அங்கே பிளான்டிங் செய்ய வரைக்கும் அங்கே ஸ்டோரேஜ் நம்ம அங்கே செய்யணும். அது செய்துட்டு சில மெட்டீரியல் அங்கே செய்யறதுக்கு எஸ்பெஷலி டியூபர் கிராப் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும். அப்போ அது கொண்டு இது பட்டுன்னு சீத்தை ஆகிப்போம். இப்போ கப்பா எடுத்துகிட்டு நமக்கு 10 to 15 days அங்கே டியூபர் டேமேஜ் ஆகும். அது போல் ஸ்டெம்முங்க பிறந்தா நமக்கு 1 மாதம் வரைக்கும் அதனை ஸ்டோர் செய்துட்டு ஆ மெட்டீரியல் பிளான். அடுத்தது இது சீடு செயின்னு பறையுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெரைட்டி ரிலீஸ் ஆகின சேஷம் அந்த பிரீடர் வந்து புதிய ரகம் ரிலீஸ் ஆகிட்டு அது அவர்கிட்ட இருந்து விற்ற வித்து பிரீடர் சீடுன்னு பறையும். அடுத்த ஸ்டேஷன் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பறையும் அடுத்த தலைமுறை அது வந்து ஃபவுண்டேஷன் சீடுன்னு பறையும். அதுக்கு அடுத்த அதுல இருந்து வர்றது சர்டிஃபைடு சீடு. அப்போ இங்கே இது போல பிரீடர் சீடு ஃபவுண்டேஷன் சீடு சர்டிஃபைட் சீடுன்னு வெவ்வேறு கிளாசிபிகேஷன் உண்டு. அந்த சர்டிஃபைட் சீடு பர்தராயிட்டு மல்டிபிளை செய்து கிருஷிக்காரர்கள் அங்கே டிஸ்ட்ரிபியூட் செய்யும். இது இங்கே நமக்கு இப்போ கிருஷிக்கார் ஒருபாடு ஆளுக்காரோட இன்ஸ்டியூட் வரதுண்டு. அப்போ அவர் அங்கே சோதிக்கணும் கசவா கப்பா தண்டு வேணும்னு. அப்போ இங்கே இந்தியாவில் நமக்கு ஒருபாடு ஏரியா உண்டு. 2.03 lakh hectare ஆகும் இங்கே கல்டிவேஷன் செட்டு. அப்புறம் நமக்கு டோட்டல் 2506 million செட்ஸ் நமக்கு ரெக்யர்மெண்ட் ஆகும். அங்கே சிடி சிறையில் இத்தனையும் நம்ம செய்யறது உண்டு. 2.68 lakh கசவ ஸ்டெம்மு அது டோட்டலாகிட்டு நம்ம நோக்கும்போது 26.8 lakh செட்ஸ் ஆகும். அப்போ இது கொண்டு குறைச்ச மெட்டீரியல் நம்ம ப்ரொடக்ஷன் செய்யுண்டு. அப்போ நம்ம அது கொண்டு இ மெட்டீரியலை ஃபர்தராகிட்டு கிருஷிக்காரருக்கு எத்திக்கணுங்கள் அதில் வேற ஒரு டெக்னிக்ஸ் வச்சுட்டாங்க. நம்ம ஃபர்தராகிட்டு மல்டிப்ளை செய்து அவரும் கிருஷிக்காரர் கொடுக்கப்படும். நடிகல் விஸ்து உற்பத்தனில் இங்கே சிடிசிஆரை எஸ்பெஷலி டியூபர் கிராப்ல கப்பா மர இது ஸ்வீட் போட்டு மதுரை கிழங்கு காய்ச்சல் சேனை சேம்பு இது போல இங்கே உற்பத்தி செய்து உண்டு. அது இது சிடிசிஆர் திருவனந்தபுரத்தில் அது இல்லாது நமக்கு இவட ரீஜன் சென்டர் புவனேஸ்வரில் உண்டு. அது இல்லாத ஆல் இந்தியா கோஆர்டினேட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆன் டியூபர் கிராப்னு பறையும் வெவ்வேறு ஸ்தலத்தில் உண்டு. அடுத்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அடுத்தது கிருஷி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கேவிகே கிருஷி விஜயான் கேந்திரம்
புறக்கரிசி பார்மர் இது போல எல்லா ஆளுங்க நம்மகிட்ட இருந்து வாங்கி அவர் பர்தர் ஐட்டம் அனுப்பிச்சு திருச்சி கருப்பு. இதுக்கு முன்பாயிட்டு நம்ம இங்கே நடிகள் விஸ்துக்கு முன்பாயிட்டு நமக்கு அதுக்கு முன்பு இங்கே சீடு வித்துன வித்துல என்ன கிளாசிபிகேஷன் உண்டு அது எங்கன்னு ப்ரொடக்ஷன் செய்யறது அது ஃபர்ஸ்ட் குறிச்சு நான் பறேன். இங்கே பிரிடர் சீடுன்னு பறேன். ஒரு ஏதெங்கிலும் ஒரு ரகம் ஒரு கப்பத்தண்டோ அதோ நெல் விதையோ ஏதோ புதிய ரகங்கள் உண்டாகிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் செய்த மெட்டீரியல் அது பிரிடர் ரிலீஸ் செய்யும். அங்கே பிரிடர் கையில் உள்ள மெட்டீரியல் பிரிடர் சீட்னு பறையும். அது கொண்டு பிரிடர் சீட் இஸ் directly controlled by alternating or sponsoring land breeder of the breeding program or institute. The production of breeder seed is personally supervised by the qualified plant breeder which provide the source of initial and recurring increase the foundation seed. இது சரிக்கும் பாருங்க அங்க நமக்கு புதிய ரகங்கள் வெளியிடுங்கள் அங்க breeder தான புதிய ரகம் breeding செய்துட்டு புதிய ரகங்கள் வெளியிட்டு அவர் கையில உள்ள வித்து நம்ம breeder seed பண்ணலாம். அது பிரிடர் சீடு வேற யாருக்கும் அங்கே கிருஷிக்காருக்கு கொடுக்கறது இல்லை. அதை பர்தர் ஆயிட்டு மல்டிப்ளை செய்யும். இது பேஸ் மெட்டீரியல்னு பாருங்க. அது கொண்டு பிரிடர் சீட் இஸ் நாட் சர்டிஃபைடு பட் இட் இஸ் மானிட்டரிங் பை த மானிட்டரிங் டீம். ஒரு டீம் உண்டு அப்போ அவர் அங்கே மானிட்டர் செய்யும். அடுத்தது ஃபவுண்டேஷன் சீடு. இது பிரிடர் சீடுல ப்ராஜனி இஸ் ஃபவுண்டேஷன் சீடு. இது ஃபவுண்டேஷன் சீடுல நமக்கு இங்கன்னா ஃபவுண்டேஷன் சீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிடர் சீடோடைய ப்ராஜனி இஸ் ஃபவுண்டேஷன் சீடு. ஃபவுண்டேஷன் சீடு எங்கன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் செய்துட்டு நேஷனல் சீட் கார்பரேஷன் ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் அப்புறம் ஸ்டேட் சீடு கார்பரேஷன் அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் ஆர்டிகல்ச்சர் இவர் ஃபவுண்டேஷன் சீட் மல்டிபிளேஷன். அடுத்தது அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இட் இஸ் த ப்ராஜனி ஆஃப் ஃபவுண்டேஷன் சீடு கால்ட் அஸ் எ சர்டிஃபைட் சீட். அதாவது ஃபர்ஸ்ட் பிரிடர் சீடு நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் தேர்ட் சர்டிஃபைட் சீடு. இது சர்டிஃபைட் சீடை ப்ரொடியூஸ் செய்யறது நேஷனல் சீட் கார்பரேஷன் ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் சீடு கார்பரேஷன் அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்டிகல்ச்சர். அப்போ இங்கே கிருஷிக்காருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் செய்யறது சர்டிஃபைடு சீடா. இப்போ ஒரு கிருஷிக்காரு இங்கே நானும் இல்லை நம்ம வந்து கிருஷி செய்யற ஆளு நார்மல் ஆயிட்டு அவரு வித்தாயிட்டு உற்பத்தி செய்யணுங்கள் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அவரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ரிஜிஸ்டர் செய்யணும். ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் அண்ட் ஸ்குருட்டனிங் த அப்ளிகேஷன். அடுத்த சேஷம் வெரிபிகேஷன் ஆஃப் சீடு சோர்ஸ். கிருஷிக்காரு எந்த சீடு எவ்வளோ இருந்து வித்து வாங்கிட்டு எந்த வித்து கிளாஸ் ஆஃப் வித்து எங்கன்னா பிரிடர் சீடு வாங்கிட்டு உண்டோ ஃபவுண்டேஷன் சீடோ சர்டிஃபிகேட் சீடு யூஸ் செய்துட்டு அதை அங்கே நோக்குறது. தேர்டு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன். இங்கே கிருஷி அவர் கிருஷிக்காரு கிருஷி ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் செய்த சேஷம் அந்த சீடு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி உண்டு. அப்போ அவர் தானே கிருஷி ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே கிராப் ஃபீல்டு போயிட்டு அங்கே செடியை நோக்கும். அங்கே ரோகங்களோ கீடங்களோ உண்டோ அங்கே வாட்டர் ஸ்டாக்னேஷன் உண்டோ அப்போ ரோகங்கள் கீடங்கள் உண்டிங்கள் ஆ செடியில இருந்து வர சீட்டு வித்தாயிட்டு நம்ம யூஸ் செய்ய பட்டதில்லை. அது கொண்டு அவர் அங்கே ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யும். ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பறஞ்சா நமக்கு மினிமம் ஆயிட்டு மூணு சீடு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். அடுத்தது சூப்பர்வைஷன் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் இன்க்ளூடிங் ப்ராசஸ். இங்கன்னா விளைவு எடுத்த சேஷம் அந்த ஸ்டேஜில் நம்ம அங்கே ப்ராசஸிங் பேக்கிங் செய்யறது நோக்கணும். அடுத்தது சீடு சாம்பிளிங். அங்கே குறைச்சி சீடு மெட்டீரியலை சாம்பிள் ஆகிட்டு எடுத்து அது வந்து டெஸ்ட் செய்யணும். பியூரிட்டி ஜெனட்டிக் பியூரிட்டி பிசிக்கல் பியூரிட்டி சீடு ஹெல்த் டெஸ்ட். அடுத்தது கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட். இங்கன்னா இது போல அஞ்சு ஸ்டேஜ்களும் செய்த சேஷமே ஆ சீடை நம்ம வித்தாயிட்டு சேல் செய்யப்படுது. இப்போ ஒரு கிருஷிக்காரு கிருஷி செய்யுங்கள் அவர் இது போல காரியங்கள் செய்துட்டு அவர் சேல் செய்து அது வித்தாயிட்டு சேல் செய்யப்படுது. மனுஷாயா ஹலோ சார் கேட்க உண்டோ? ஹலோ. அப்போ இங்கே செய்த வித்து பிரிடர் சீடு. பிரிடர் சீடுக்கு ஒரு டேக் கலர் உண்டு. பிரிடர் சீடுன்னா கோல்டன் எல்லோ கலர். அடுத்து ஃபவுண்டேஷன் சீடு ஒயிட் கலர். சர்டிஃபைடு சீடு ப்ளூ கலர். இங்கே நம்ம வித்து பர்ச்சேஸ் செய்த சேஷம் இங்கே இந்த டேக் கலரை நோக்கி நம்ம ஐடென்டிஃபை செய்யப்பட்டோம். இது பிரிடர் சீடோ ஃபவுண்டேஷன் சீடோ சர்டிஃபைடு சீடோ. இப்போ நம்ம நார்மல் ஆகிட்டு இங்கே டியூபர் கிராப் கொண்டு வலுதாயிட்டு நம்ம இங்கே டேக் செய்யப்பட்டது இல்லை. காரணம் இது ஒரு வெஜிடேட்டிவ் ப்ரோவகேட்டின் பற்றின்னு வரையும் அது பல்க் ஆகிட்டு உண்டு. அப்போ அது கொண்டு இங்கே இதில் குறைச்சி பிரச்சனை உண்டு. இது நான் பறையுது இங்கே டேக் கலரு எஸ்பெஷலி நெல் கோதுமை அங்கே உளுந்து பயறு அது போல வித்துகளுக்கு இங்கே இது டேக் எட்டு தன்னை மெட்டீரியல் சேல்ஸ் ஆகும். இது வரைக்கும் நான் பறஞ்ச காரியங்கள் இங்கே வித்துன்னு என்ன வித்துக்கும் அங்கேனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது இல்லாத கிளாசிபிகேஷன் ஆஃப் சீடு பிரிடர் சீடு ஃபவுண்டேஷன் சீடு சர்டிஃபைட் சீடு
அப்புறம் அவர் பிரிச்சுக்காரு அங்க நான் வித்தாயிட்டு அவர் ப்ரொடக்ஷன் செய்யணும் அங்க என்ன ப்ரொசீஜர் செய்யணும்னு நான் பரிந்துச்சு. அடுத்தது நம்ம இங்கே சூப்பர் கோராப்ல வித்து உட்பாதம் எங்கன்னு செய்யணும் அங்க அது குறிச்சு நான் வரேன். இதுல சிட்டி சேரையில முக்கியமாயிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் சூப்பர் கிராப்ல கசாவா மரவள்ளி, அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ மதுரை கலந்து, அடுத்தது யாம்ஸ் காய்ச்சல் லெசர் யாம் கிரேட்டர் யாம் ஒயிட் யாம் மூணு ரகங்கள் உண்டு. அது இல்லாதது நமக்கு சேனை கலந்து சேப்பங்கலந்து டேரோன் வரையுது. இது போல காரியங்கள்லாம் நம்ம இங்கே ரிசர்ச் செய்துட்டு புதிய ரகங்கள் புறத்து இறக்குறது உண்டு. இதுல ஒவ்வொரு டைம் உள்ள மெட்டீரியல் நம்ம இங்கே லேட்டஸ்ட் ஆகிட்டு இங்கே ரிலீஸ் ஆகுன வெரைட்டிகளை மறுதராயிட்டு மல்டிபிள் செய்து திருச்சிக்காரருக்கு கொடுக்குறோம். அப்போ இங்கே டியூபர் கிராப்னு பறஞ்சா அதுக்கு முன்பாயிட்டு நம்ம குறைச்சி பிரச்சனை உண்டு மல்டிபிளிகேஷன்ல. அப்போ அங்கே ஒவ்வொரு கிராப்புக்கும் இப்போ நெல் கோதுமை போல இல்லாது ஆறு கலவை எடுத்த சேஷன் நம்ம கண்ணி பேக்கில் அங்கே பேக் செய்து அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஐக்கப்பட்டது. காரணம் இது பல்காயிட்டும் மாய்ச்சல் கண்டென்ட் அதிகமாகும். அப்போ அது கொண்டு ப்ராப்ளம் இன்வால்வ் இந்த மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது. அப்போ இதில் ஃபிசியாலஜிக்கலி புவர் செல்ஃப் லைஃப் அங்கே விளைவு எடுத்த சேஷம் அட்யூபர் தானே நம்ம குறைச்சி ஒரு பத்து தவசமே வைக்கப்படுத்தணும். அதுக்கு வந்து நான் 6 to 10 days கழிஞ்ச சேஷம் அது அங்கே சீத்தை ஆகிப்போம். அப்போ அது கொண்டு இது ஃபிசியாலஜிக்கலாக புவர் செல்ஃப் லைஃப். அடுத்தது மார்பாலஜிக்கலாக அங்கே ஸ்டார்ச் கண்டென்ட் மாவு தானே அகத்து காணும் மாவு பிளஸ் அங்கே வாட்டர் கண்டென்ட் அதிகமாயிட்டு உண்டு. இப்போ நெல் கோதுமைன்னு நோக்கம்னா அங்கே 12 to 14% அங்கே மாய்ச்சல் கண்டு நம்ம இங்கே இங்கே நோக்கும் போது 60 to 70% மாய்ச்சல் கண்டு உள்ளது கொண்டு நம்ம குறைச்சி இங்கே ஸ்டோரேஜ் ஒருபாடு சமயம் அங்கே நம்ம விளைவு எடுத்த சேஷம் குறைச்சி ஸ்டோரேஜ் செய்ய பட்டதில்லை. அடுத்தது பேத்தோஜன் இங்கே இதில் எது இது வெஜிடேட்டிவ் ப்ரோபகேட்டிங் மெட்டீரியல் அது கொண்டு இங்கே ஏதோ கீடங்களோ ரோகங்களோ உண்டிங்கில் அங்கே ஒரு கம்பில் உண்டிங்கில் அடுத்த கம்பு ஆ கம்பை நம்ம அங்கே பிளான்டிங் செய்யும்போது அது அங்கே பொடிச்சு வர சேஷம் அதுலேயும் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அது கொண்டு பேத்தோஜன் ப்ராப்ளம் உண்டு. யூட்டிலிட்டி இந்த டியூபர் கிராப்பில் நம்ம அங்கே இப்போ நெல்லுங்கில் கோதுமைங்கில் அரிசி தானே நம்ம அரியாயிட்டு யூஸ் செய்யறது ஊனாயிட்டு கழிக்கிறது இல்லாது இட்லி தோசை அங்கே வெவ்வேறு இது போல புட்டு இடியாப்பம் அங்கே வெவ்வேறு யூட்டிலிட்டி உண்டு. இங்கே கப்பாவில் அது போல இல்லை குறைச்சி எஸ்பெஷலி டியூபர் கிராப்பில் நம்ம அங்கே ஒன்லி வெஜிடேட்டிவ் ப்ராபர்ட்டி மெட்டீரியலில் யூஸ் செய்துட்டு டியூபர் மட்டும் யூஸ் செய்யறதுண்டு யூட்டிலிட்டி குறைவாங்க அங்கே அது இல்லாது. இங்கே மெயின் ஆகிட்டு மெயின் ப்ராப்ளம்னு குறைஞ்சா மல்டிப்ளிகேஷன் ரேட்டு வழியாக குறைவாங்க. நெல்லில் ஒரு வித்து நம்ம பிளான்டிங் செய்ய ஒரு சீடு ஒரு நெல் மணி வித்து பிளான்டிங் செய்தால் அதுலேருந்து நமக்கு கிட்டுறது 100 வித்து கிட்டும் 100 to 150 வித்து கிட்டும். அப்போ அங்கே அதை நார்மலாகிட்டு 1:100 குறையும். நம்ம இங்கே டியூபர் கிராப்புக்கு 1:8, 1:4 அங்கேயும். அப்போ அது கொண்டு லோ மல்டிப்ளிகேஷன் ரேட். அடுத்து பல்கினஸ் இங்கே மெட்டீரியல் நம்ம ஒருபாடு குவான்டிட்டி பல்க் வால்யூம் அதிகமாயிட்டு உண்டு. இப்போ நெல் நமக்கு வேணுங்கில் ஒரு 15 kilo, 20 kilo ஒரு ஹெக்டேருக்கு அங்கே சீட் மெட்டீரியல் அங்கே குறைச்சி ஹைபிரிட்டிங்கில் நமக்கு 5 kilo அந்த மாதிரி. இப்போ நம்ம இங்கே ஒரு கப்பாவோ இல்ல சேனை கிழங்கோ நடவு செய்யுங்கள் நமக்கு ஒரு 1000 சேனை கிழங்குகள் 1000 kilo ஒரு ஏக்கருக்கு அங்கே நமக்கு வேணும். அப்போ அது கொண்டு இது ஒரு மாதிரி பல்க் மெட்டீரியல். அதுபோல் அங்கே இது மெட்டீரியல் பர்ச்சேஸ் செய்துட்டு ஒரு ஸ்தலத்துலேருந்து இன்னொரு ஸ்தலத்துக்கு கொண்டு போங்கிலும் வித்த மெட்டீரியல் சீடு மெட்டீரியலுங்கிலும் அங்கே அது குறைச்சி பேக்கே உள்ளோம். அப்போ அது ஈஸி ஆகிட்டு எடுத்து கேரி அவுட் செய்யப்பட்டோம். இங்கே இது டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். அடுத்தது மொசைக் டிசீஸ். மொசைக் ஒருபாடு கசாவ மொசைக் டிசீஸும் குறையுது. இப்போ இது தண்டில் கம்பில் உண்டுங்கில் அந்த தண்டு தண்ணி நம்ம அடுத்து பிளான்டிங் செய்தால் அதில் திருச்சி மொசைக் வரும். அப்போ அது கொண்டு விளைவு நமக்கு குறவாயிட்டு வரும். அப்போ இது எல்லாமே ப்ராப்ளம் இன்வால்வ் இருந்து மல்டிப்ளிகேஷனாக போகுது. இதில் நான் பறஞ்சது போல கசாவ மொசைக் டிசீஸு சூப்பர் ராட்டின் கசாவா கால ராட்டின் அமர்பா பலிஷ் எலிபன் புட்டி. அடுத்தது மல்டிபிளிகேஷன் டேட் கசாவில் 1:10. அடுத்தது மல்டி அமர்பா பலி எலிபன் புட்டியாவில் 1:4. அடுத்தது பேரவில் 1:20. அடுத்தது யாம்ஸ் காய்ச்சலில் 1:5. இங்கே லோ மல்டிபிளிகேஷன் டேட் ஆகும். அடுத்த அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம இங்கே சிடிசி ஏரியாவில் ஒருபாடு டெக்னிக்ஸ் உண்டு. இங்கே ப்ரொடக்ஷன் பிளான்டிங் மெட்டீரியல் உற்பத்தி செய்யணும்ட்டு அதில் இம்ப்ரூவ்டு ஃபீல்டு டெக்னிக்ஸு அப்புறம் கை ஃபியூபர் ஹைடெக்கு ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ் நார்மலாயிட்டு இது டெக்னிக்ஸில் ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் த்ரூ ஃபீல்டு டெக்னிக். இதில் மரச்சினியில் நமக்கு மினிமம் நோடு நர்சரி ஷீட்லிங்ஸ் நர்சரி செட்லிங் செட்ஸ்ன்னு பறையுது. அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ சிங்கிள் நோடு ரூட்டு லீட்ஸு இதில் இது மூணு தண்ணை நம்ம வித்து உற்பத்தன ஆகிட்டு நம்ம புதியதாகிட்டு பிளான் வேணுங்கி மூணு யூஸ் செய்யப்பட்டோம். அடுத்து காய்ச்சல் காய்ச்சலில் மினி செட்டு ஒயின்ஸு பல்ப்ஸ் இது மூணு ஐட்டம் நம்ம பிளான்டிங் செய்தீங்க புதியதாகும்.
இது இல்லாதது நம்ம கைடெக் ப்ரோக்ராம்ல மெரிஸ்டம் கல்ச்சர் மைக்ரோ ப்ரோபகேஷன் சிந்தட்டிக் சீட் அண்ட் மைக்ரோ டியூபர் இது ரிசர்ச் பர்பஸ்ல நமக்கு இந்த ஒரு வைரஸ் மொசைக் டிசீஸ் உள்ள கம்பவுண்டிங்கில் அதுல இருந்து நம்ம வைரஸ் ஃப்ரீ மெட்டீரியல் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் மூலமாயிட்டு நம்ம அங்கே அது வைரஸ் இல்லாத ரோகம் இல்லாத செடி ஆயிட்டு நெட்வொர்க் டிஷு கல்ச்சர்ல செய்துட்டு ஆ டிஷு கல்ச்சர் மைக்ரோ பிளான்ட் தானே நம்ம நெட்வொர்க்ல மல்டிப்ளை செய்து ஃபர்தர் ஆயிட்டு ரோகம் இல்லாத பிளான்டிங் மெட்டீரியல் ஆயிட்டு நம்ம அங்கே ப்ரொடக்ஷன் செய்யணும். சிடி சேரையில இது வரைக்கும் ஒருபாடு வெரைட்டி கசவா வெரைட்டி ரிலீஸ் செய்துட்டு இது ஆதித்துல இருந்து H9 H1 H2 26 ஸ்ரீ விசாகம் ஸ்ரீ பிரகாஷ் ஸ்ரீ ஹர்ஷா ஸ்ரீ ஜெயா ஸ்ரீ விஜயா ரக்ஷா இது இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் ஈல்டு பட்டன் சொல்லு இது ஸ்டார்ச் இது எடிபிள் அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆகும் சிடி சேர் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்தது மேஜர் ஆயிட்டு கப்பா கப்பாவை மல்டிப்ளை செய்ததுல லோ மல்டிபிளிகேஷன் ரேட்டு பல்க்னஸ் கசவா மொசைக் டிசீஸ் லிமிடெட் ப்ரொடக்ட் டைவர்சிபிகேஷன் இங்கனை இது போல ஷார்டேஜ் உண்டு இங்கனை காண்றது கசவ மொசைக் டிசீஸ் ஆகும் இலையெல்லாம் சுருண்டு காணும் அந்த இலை சுருண்டு காணுங்கில் நமக்கு அங்கே இது போல இலை கர்லிங் ஷேப்ல இந்த இலையெல்லாம் சுருண்டு காணுறது உண்டு இது லீப் டிஸ்டோர்ஷன் வரையும் அந்த லீப் சேஞ்சு காணும் அப்போ இது கொண்டு வளவு குறைவாக காணும் அது கொண்டு இது இல்லாத நமக்கு இங்கே சிடி சேரையில இருந்து கசவ மொசைக் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸான வெரைட்டி ரிலீஸ் ஆகிட்டு உண்டு ஆ மெட்டீரியல் தானே நம்ம ப்ரொடக்ஷன் செய்து திருச்சி பறக்கிறது. அடுத்தது இந்த நம்ம வித்து உற்பத்தியில நம்ம நோக்கம் செலெக்ஷன் செய்த தண்டு கப்பா தண்டு நல்ல தண்டாயிட்டு அங்கே ஒரு கீடங்களும் ரோகங்களும் இல்லாததாயிட்டு நல்ல வலிய தண்டாயிட்டு அங்கே செலக்ட் செய்யணும். இது போல மெட்டீரியல் செலக்ட் செய்யுங்கள் நமக்கு விளவு நல்ல விளவாயிட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே அட்வான்ஸ் ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளான்டிங் மெட்டீரியல் டியூபர் கிராப் இப்போ தானே நம்ம அங்கே மெயின் ஆகிட்டு நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ள அதாவது வித்து உற்பத்தியில் எங்கே ரேபிட் மல்டிபிளிகேஷன் செய்கிறது அதில் என்னென்ன டெக்னிக்ஸு அங்கே அங்கே நம்ம இங்கே நோக்கிறது இதில் நமக்கு மெயின் ஆகிட்டு மினிசெட் டெக்னிக்னு பரையுது. மினிசெட் டெக்னிக்கில் நார்மலாகிட்டு நம்ம சிறிய முகுளம் இது முகுளம்னு பாருங்க ஸ்ப்ரவுட்டு இதில் ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா மூணு அண்ணா உள்ளது தான். இப்போ அதுக்கு முன்பாயிட்டு நார்மல் ஆயிட்டு இவங்க கிருஷிக்காரர் செய்யறது இது நார்மல் மெத்தட் கன்வென்ஷன் மெத்தட்னு பறையுது அவர் நார்மல் செட்டு ப்ரிப்பரேஷன் இதில் நார்மல் ஆயிட்டு அதனால் கசாவா பிளான்டிங் செய்யுங்கள் 15 to 20 சென்டிமீட்டர் லென்த்தில் 10 to 12 பட்ஸ் காணும் இது பட்ஸ்னு பறையுது ஒன்று ரெண்டு மூணு இது போல பட்ஸ்ன்னு பறையுது இதில் 10 to 12 அண்ணா உள்ளது நம்ம அதில் நார்மல் ஆயிட்டு கட்டு செய்து கன்வென்ஷன் மெத்தடில் பிளான்டிங் இந்த பிளான்டிங் செய்தது இது போல மவுண்ட்ஸ் எடுத்து 90 to 90 சென்டிமீட்டர் பிளான்டிங் ஸ்பேசிங்கில் நம்ம நடவு செய்யறது இது கன்வென்ஷன் மெத்தட்னு வரணும். இப்போ இது செய்யுங்கள் நமக்கு ஒருபாடு கப்பா தண்டு ஆகும் அப்போ அதுகொண்டு இதை குறைக்க வேண்டிய மினி செட்டுங்கிற ஒரு டெக்னிக்ஸுக்க நம்ம அங்கே இதை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெம்ஸை குறைச்சிட்டு நம்ம அங்கே ஒரு டெக்னிக்ஸ் செய்துட்டு இருந்து ஆ டெக்னிக்ஸில் இங்கே இது ஒரு சிங்கிள் நோட்ஸ் பறையுது இது டபுள் நோடு இது த்ரீ நோடு. இப்போ நார்மல் ஆகிட்டு இங்கே இது போல் ஒரு சிங்கிள் ஸ்டெம்னு பறஞ்சால் இது போல் 10 to 12 எண்ணம் உண்டு. அப்போ இங்கே நம்ம ஒரு நோட்ஸ் ரெண்டு நோடு மூணு நோடு இது போல் கட்டு செய்துட்டு இதை நம்ம இங்கே இதில் கட்டு செய்யும்போது டிப்பு போர்ஷனும் நம்ம அங்கே பிளான்டிங் மெட்டீரியல் ஆகிட்டு யூஸ் செய்யப்பட்டோம். நார்மல் ஆகிட்டு நம்ம மிடில் போர்ஷன் தானே அங்கே பிளான்டிங் மெட்டீரியலாக செய்யும். இப்போ நம்ம இங்கே இந்த மெனிஷர் டெக்னிக்கில் டிப்பு போர்ஷனும் நம்ம அங்கே இது போல் கட்டு செய்து நம்ம அங்கே பிளான்டிங் செய்வோம். அங்கே செய்யும்போது ஒரு கப்பா தண்டில் இருந்து நமக்கு 5 to 7 எண்ணம் அங்கே கட்டும். இது போல் நம்ம அங்கே மினி செட்டில் செய்யுங்கள் ஒரு கம்பு செட்டில் இருந்து நமக்கு 50 to 60 செட்டு அங்கே புதிய சிறிய சிறியதாகிட்டு மினி செட்டு கட்டு செய்துட்டு இதை நம்ம அங்கே நர்சரி இது தக்காளி விதை போல் நம்ம தக்காளி கத்திரிக்கெல்லாம் அங்கே நர்சரி இடது போல் இது போல் சிறிதாயிட்டு நம்ம அங்கே மண் பறக்கு அதில் பிளான் இது இதில் நர்சரிட்டு நர்சரியில் அது பார் மாதிரி பிடிச்சிட்டு அங்கே ஒரு இது போல் பள்ளம் தோண்டி அங்கே இது பிளான்டிங் இது பிளான்டிங் செய்த சேஷம் இது போல் செய்யும். இதில் படத்தில் காமிச்சிருக்கு இதில் டூ நோட்ஸ் உண்டு அதுக்கு மூலத்தில் குறைச்சி மண் விட்டுட்டு அங்கே வெள்ளம் ஒழிக்கும். வெள்ளம் ஒழித்த சேஷம் இதில் இன்னும் பிளான்டிங் செய்யறது இன்னும் மண் ஒழிக்கும். இது சேஷம் 23 கவசம் கழிச்சு இது போல் இன்னும் நமக்கு மினி செட் ஏரியா மினி செட்டு ரெடி ஆகும்.
இதுல இது நெட்வொர்க் ஆகுது. நெட்வொர்க் ஆகுதுன்னா நமக்கு அதை புறத்துடுங்கில் நமக்கு அந்த கீழங்கள் வந்து அங்கே எதை நோக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அது கொண்டு நம்ம நெட்வொர்க்கில் அதை இட்டுட்டு ஒரு 25 to 30 days இப்போ மினி செட்டு இது ரெடி ஆகிடும். இதுன்னா ரெடி ஆகுனது நம்ம அங்கே அப்ரோட்டிங் செய்யும்போது இது போல கட்டு செய்த மினி செட்டுடைய ஸ்டெம்மு டேமேஜ் ஆகாத ரீதியில் நம்ம அங்கே அப்ரோட்டிங் செய்யணும். அடுத்தது ஆகணும். இப்போ இது ஒரு மாதம் கழிஞ்ச நம்ம மினி செட் ஆகும். ஸ்டெம் உண்டு, இந்த ஸ்டெம்ல இந்த ஸ்டெம்மோட அங்கே பிளான்ட்ஸை அப்ரோட்டிங் செய்யணும். அப்போ இந்த ஸ்டெம் டேமேஜ் செய்தே அவங்க அது பிளான்ட் வரதில்லை. அப்போ அதுகொண்டு இப்போ 1 month ஓல்டு மினி செட். அடுத்தது இது சிங்கிள், இது 2 nodes உள்ளது. அப்புறம் இது இப்போ நமக்கு பிளான்டிங் மெட்டீரியல் ஆகிட்டு தயாராகிட்டோம். 25 to 30 days நம்ம இங்கே நர்சரி செய்த சேஷம் இதுல இருந்து எடுத்துட்டு இதை அங்கே நமக்கு பிளான்டிங் செய்யணும். அடுத்து பிளான்டிங் மினி செட்டு இது போல நம்ம குழி எடுத்துட்டு அதில் பிளான்டிங். இது ஃபீல்ட் டிவிஸ் ஆகும். ஏன்னா எங்களை மினி செட்டு நர்சரியில இருந்து டிரான்ஸ்பிளான்டிங் செய்யறது இதில் படத்தில் காமிச்சுண்டு. இப்போ மினி செட்டில் இது ஜென்ரல் வியூ, ஃபீல்டு வியூ. அதனால சீட்லிங்ஸு அப்ரோட்டிங் செய்துட்டு அதில் டேமேஜ் இல்லாத 9 நாளைக்கு நமக்கு இதில் பிளான்டிங். அடுத்தது இது இதில் நம்ம சிங்கிள் நோடு 2 node 3 node இது போல வெவ்வேறு நோடு வச்சுட்டு நமக்கு அங்கே ரிசர்ச் செய்துட்டாங்க நம்ம அங்கே காணிக்கிறது. இந்த 2 node வந்து நமக்கு அட்வான்டேஜ் உண்டு. அது அதுபோல இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸிங்லையும் அதை ரிசர்ச் செய்துட்டு உண்டு. அதுபோல வந்து இது மினி செட்டு நம்ம டைரக்டாகவும் பிளான்டிங் செய்யப்பட்டோம். அங்கே இது நர்சரி இப்போ ஒருபாடு ஆளுக்கார் வரையில் நமக்கு நர்சரி இட்டுறதுனா சௌரியம் இல்லை. அதனால் இது டைம் குளிக்கார் கிட்டுறது இல்லைங்கில் நமக்கு அதனை சிறிதாயிட்டு கட்டு செய்து 2 node 3 node உள்ளது கட்டு செய்துட்டு டைரக்ட் ஆகிட்டு நம்ம ஃபீல்டில் தானே பிளான்டிங் செய்யணும். இந்த டைரக்டாக பிளான்டிங் செய்ததுலையும் அதனால் டிரான்ஸ்பிளான்டிங் செய்ததுலையும் வித்தியாசம் உண்டுங்க, குறைச்ச வித்தியாசம் உண்டு. ஈல்டு நோக்கங்களும் இன்னும் 24 tons கிட்டும் இன்னும் 26 tons கிட்டும் அது கொண்டு வித்தியாசம் உண்டு. அப்போ அதில் நர்சரி செய்துட்டு நம்ம அதனால் செய்யும்போது நமக்கு விளவு நல்ல விளவாக கிடைக்கும். அடுத்தது இங்கே பிளான்டிங் மெட்டீரியல் நமக்கு இங்கே கப்பா தண்டு ஆர்வம் செய்துட்டு இது போல அங்கே ஒருபாடு மெட்டீரியலை சேஃப் ஆகிட்டு கலெக்ட் செய்துட்டு அங்கே அதை கட்டி அங்கே உணங்காத ரீதியில் ஒரு நல்ல செட்டில் அகத்தில் இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் அங்கே வைக்கணும். இங்கே வைக்கும்போது நமக்கு அங்கே 1 மாசமோ அங்கே 1.5 மாசமோ அங்கே மெட்டீரியல் சீத்தை ஆகாது, அங்கே சேஃப் ஆகிட்டு வைக்கணும். அடுத்தது இங்கே கப்பா தண்டு விட உள்ள மெட்டீரியல் நம்ம வேற தளத்துக்கு அழிக்கிறது உண்டு. அப்போ அவர் அங்கே அழிக்கி இது போல அங்கே கண்ணி பேக்க வச்சுட்டு அதை பேக் செய்து இவருடன ஆந்திரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அந்த இது போல ஸ்தலத்தில் அங்கே அவர் சோதிக்கிற ஸ்தலத்துக்கு நம்ம இன்னும் மெட்டீரியல் பேக் செய்துட்டு ஆயிடும். இது வந்து கசாவா சீட் ஆகும். வித்துன்னு பறஞ்சா இது வாங்க கசாவா வித்து. இப்போ ஈ வித்து நமக்கு இங்குன்னு கசாவில இருந்து பூல இருந்து காய் உண்டு, காயிலிருந்து ஃப்ரூட் ஆகி அதுல இருந்து எடுக்கிறதாங்க இங்கே இது 2 seed பறையும். 2 seed நமக்கு ரிசர்ச் பர்பஸ் ஆகிட்டு நம்ம இங்கே யூஸ் செய்யுண்டு. இங்கே நார்மல் ஆகிட்டு ஒருபாடு ஸ்தலத்தில் விளவு எடுத்த சேஷம் அங்கே கம்பு கப்பத்தண்டு அங்கே ஃபீல்டிலே விடுறது. அது இல்லாதது நம்ம வித்து உற்பத்தம் செய்யுங்களோ ஆ மெட்டீரியலை உடனே தானே கலெக்ட் செய்து இங்கே ஒரு நல்ல நனங்குள்ள இடத்துல ஒரு ஷெட்டுலேயோ ஸ்டோரேஜ் ஷெட்டு போல இது போல ஷெட்டில் அகத்தில் வைக்கிங்க நமக்கு மெட்டீரியல் சீத்தை ஆகணும், கீடங்களும் ரோகங்களும் டேமேஜ் ஆகாது நம்ம அதனை சேவ் செய்யணும். அடுத்தது இது கசவா ஸ்டெம் கட்டர். இது சிறிய சிறிய பீஸ் ஆகிட்டு கட்டு செய்யணுங்கில் நமக்கு இது போல மேனுவல் ஆகிட்டு நமக்கு கசவா ஸ்டெம் கட்டர். அடுத்தது மதுரை கிழங்கு. மதுரை கிழங்குல நமக்கு இன்னும் ஒருபாடு ஒரு ரகங்கள் உண்டு. அந்த மதுரை கிழங்குல நம்ம மல்டிப்ளிகேஷன் குறைச்சா நமக்கு இன்னும் சிங்கிள் நோட் வைன், அப்புறம் ரூட்டு, அப்புறம் லீஃப். அது இந்த 3 எண்ணத்திலையும் நம்ம அதனை புதியதாயிட்டு பிளான்ட் இது பிளான்ட் செய்யணும். நமக்கு புதியதாயிட்டு பிளான்ட் கட்டும், அதுல இருந்து நமக்கு விளவு கட்டும். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு ஒருபாடு வள்ளி உண்டுங்கில் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வள்ளியை கட்டு செய்து அங்கே பிளான்டிங் செய்யும்போது நமக்கு ஒருபாடு வள்ளி கட்டும். அது கொண்டு இங்கே இது நார்மல் மெத்தட் பிளான்டிங் மெத்தடில் ஸ்வீட் பொட்டேட்டோவில் 20 to 25 centimeter லென்த்தில் நம்ம கட்டு செய்துட்டு அதுனா அதை பிளான்டிங். அடுத்து காய்ச்சல். காய்ச்சலில் நமக்கு குறைச்சி ப்ராப்ளம் உண்டு. லிமிட்டட் ஸ்கோப் ஆர் ஹைபிரிடைசேஷன், லோ ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், எக்கனாமிக் போர்ஷன். இப்போ நம்ம வித்தாயிட்டு யூஸ் செய்து கொண்டு நமக்கு ஒருபாடு மெட்டீரியல்
വിത്തായിട്ട് പറഞ്ഞുണ്ട്. അതുകൊണ്ട് നമുക്ക് നിറയെ വിത്ത് വേണ്ടിയുണ്ട്. ഒരു ഏക്കറിലെ പ്ലാന്റിംഗ് ചെയ്യുമ്പോൾ കുറഞ്ഞത് 800 to 900 kg നമുക്ക് മെറ്റീരിയൽ വേണം. അപ്പോൾ കൈ കാസ്റ്റ് ഇൻവോൾവ് ട്രയലിങ് ഇത് ട്രയൽ ചെയ്യണം. അപ്പൊ അതിന് ഒരുപാട് കാസ്റ്റ് വരണം. അടുത്തത് ലാക്ക് ഓഫ് ഡൈവേഴ്സിഫിക്കേഷൻ, അപ്പുറം ഒരു ചൊറിച്ചിൽ പോലെ കാണുന്നു മെറ്റീരിയൽ. അപ്പൊ അത് പ്രസൻസ് ഓഫ് മ്യൂച്വലൈസ് പറയും. അപ്പൊ അത് ഉള്ളത് കൊണ്ട് അതൊന്നും ചില ആൾക്കാരെ അത് കയറിപ്പോയി. അടുത്തത് ഇങ്ങനെ ഇതില് കാച്ചലിന്റെ മൂന്ന് ഘടകമുണ്ട്. നിങ്ങൾക്ക് ഒയിറ്റി ആണ്, ഡയസ്കോറിയ റൊട്ടൻഡേറ്റാന്ന് പറയും. ഇതില് സിരി പിരിയാനുണ്ട്. അടുത്തത് ലെസറിയാണ്, ഡയസ്കോറിയ എസ്പ്ലുണ്ട്, സിരി ലത്ത. അടുത്തത് നമുക്ക് ഇതില് കുട്ടി കാച്ചൽ എന്ന് പറയും. ഇത് നമുക്ക് ഇങ്ങനെ പടത്ത വണ്ടിയതല്ല, അതിന് ചെറുതായിട്ട് ചെടി പോലെ തന്നെ കാണാം. ഇത് സിറ്റി ഷെയറിലുണ്ട്, റിലീസാകുന്ന ഗ്രഹങ്ങൾ ക്രിയേറ്റർ ആമുള്ള ശ്രീ കീർത്തി, ശ്രീ രൂപ, ശ്രീ ശില്പ, ശ്രീ കാർത്തിക. ഓയിറ്റി ആമുള്ള ശ്രീ പ്രിയ, ശ്രീ ശുക്ര, ശ്രീ തന്യ. ലെസറി ആമുള്ള ശ്രീ ലത, ശ്രീ കല. ഇത് ഇതെല്ലാം വെറൈറ്റി ഇയർ ആണ്, 87, 88 ഇങ്ങനെ. അടുത്തത് ആവറേജ് ഉണ്ട്, പൊട്ടൻഷ്യൽ ഉണ്ട്, സ്റ്റാർച്ച് കണ്ടന്റ് അടിപൊളി. ഇതുപോലെ തന്നെ ഇങ്ങനെ ഇത് നമ്മ കാച്ചലിയും നമുക്ക് അങ്ങ് വിത്ത് ഉത്പാദനം ചെയ്യുമെങ്കിൽ, നമ്മ ഒരു ചെടി വേണമെങ്കിൽ അടുത്തത് 300 ട്യൂബർ അങ്ങ് പ്ലാന്റ് ചെയ്യുമെങ്കിൽ നമുക്ക് ഒരുപാട് മെറ്റീരിയൽ ആണ്. അപ്പൊ അത് ഇല്ലാതെ നമ്മൾ ഇങ്ങനെ കാച്ചലിനും മിനിസ്റ്റർ ടെക്നിക്കില് ഒരു 300 ട്യൂബർ പ്ലാന്റിംഗ് ചെയ്യുമെങ്കിൽ നമുക്ക് ഒരു 400 to 500 ഈവൻ സംടൈം 800, 900 ഗ്രാമില് ഒരു ട്യൂബർ ഉണ്ട്. അങ്ങനെ പ്ലാന്റിംഗ് ചെയ്യുമെങ്കിൽ ഒരു ചെടിയെ കാണും. അപ്പൊ അത് ഇല്ലാതെ നമ്മൾ അങ്ങനെ മിനിസ്റ്റർ രീതിയിൽ പോകുമെങ്കിൽ ഇത് ഇതുപോലെ കട്ട് ചെയ്യും. ഇതുപോലെ സിലിണ്ട്രിക്കലാ വെച്ചിട്ട് കട്ട് ഇൻ ടു സിലിണ്ട്രിക്കൽ പീസസ് 5 cm ലെങ്ത്തിൽ. അടുത്തത് ഫർദറായിട്ട് നമുക്ക് ഇന്ന് 30 gram സൈസ് വരയ്ക്കും കട്ട് ചെയ്യും. കട്ട് ചെയ്തിട്ട് ഇത് ഒരു കാച്ചലില് 30 gram ഉള്ള മിനിസെറ്റാണ്. ഇപ്പൊ മിനിസെറ്റില് ഇത് ഒരു ഫ്രീഡം ലെയർ ഉണ്ട്, ഇങ്ങനെ അതിന് മുളപ്പ് ഇങ്ങനെ വരും. ഇതില് ഇത് കട്ട് ചെയ്തിട്ട് ഇതങ്ങനെ നഴ്സറിയില് പ്ലാന്റിങ് ചെയ്യും. നഴ്സറിയില് ചെയ്തിട്ട് ഇത് മണ്ണിട്ടിട്ട് അങ്ങനെ വെള്ളം ഒഴിച്ച് നമുക്ക് ഒരു കട്ട് പീസും ഒരു കട്ട് പീസും ഇടവെളി 10 cm ഇടവെളിയില് അങ്ങനെ നമ്മൾ വെച്ച് അങ്ങനെ പ്ലാന്റ് ചെയ്താൽ അടുത്തത് 25 days നമുക്ക് ഇതുപോലെ മിനിസെറ്റ് റെഡിയാകും. ഇത് കാച്ചലില് മിനിസെറ്റ് അങ്ങനെ ഇതുപോലെ ചെയ്തുകൊണ്ട് നമുക്ക് കുറച്ച് മെറ്റീരിയൽ ഒരു 25 kg ഉണ്ടെങ്കിൽ അതിലിരുന്ന് നമുക്ക് ഒരുപാട് മെറ്റീരിയൽ ചാകുന്നത് നമ്മൾ വന്ന് ഫർദറായിട്ട് മൾട്ടിപ്ലൈ ചെയ്യും. ഫോർ എക്സാമ്പിൾ, ഒരു ഏക്കർക്ക് നമുക്ക് ഇങ്ങനെ പ്ലാന്റിങ് ചെയ്യുന്നെങ്കിൽ നമുക്ക് വന്ന് 600 to 800 kg കാച്ചിലാണ്. ഇന്ന് മിനിസെറ്റ് രീതിയിൽ നമ്മൾ അങ്ങനെ ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് വന്ന് 500 kg സീഡ് മെറ്റീരിയലിൽ സഫീഷ്യൻ്റ്. അങ്ങനെ ഇതിലെ കാച്ചലില് ഇത് മിനിസെറ്റ് 25 days ഓൾഡ് മിനിസെറ്റ് നമുക്ക് നർസറിയില് ഇത് റെഡി ആയിട്ടുണ്ട്. അടുത്തത് ഇതിലെ അപ്രൂവ് ഇങ്ങനെ മിനിസെറ്റ് റെഡിയാകുന്ന ശേഷം കാച്ചലില് ഇങ്ങനെ ഒരു ട്യൂബർ ഉണ്ടല്ലോ, ഈ ട്യൂബർ അപ്രൂട്ടിങ് ചെയ്യുമ്പോൾ ട്യൂബർ ഡാമേജ് ആകാതെ അത് സീഡ്ലിംഗ്സോടെ എടുത്തിട്ട് നമ്മൾ ട്രാൻസ്പ്ലാന്റിംഗ് ചെയ്യും. ഇത് യാംസ് ഓഫ് വിത്ത് മിനിസെറ്റ്. അതില്ലാതെ ഇത് യാംസ് വന്ന് മിനിസെറ്റ് രീതിയിൽ നമ്മൾ അങ്ങനെ 30 gram കട്ട് ചെയ്ത് അത് നർസറിയിലിട്ട് അതിലെന്ത് ട്രാൻസ്പ്ലാന്റിങ് ചെയ്ത് ഇത് ഫീൽഡ് ചെയ്യുവാണ്. അപ്പൊ നമുക്ക് 300 gram അല്ലെങ്കിൽ 800 gram പ്ലാന്റിങ് ചെയ്യുകയും ഇതുപോലെ തന്നെ ഫീൽഡില് നമുക്ക് ഒരു ചെടിയായിട്ട് കാണും. ഇപ്പൊ ഇത് വന്ന് 30 gram നമ്മൾ പ്ലാന്റിങ് ചെയ്തത് ഇന്ന് ഇതുപോലെ. അടുത്തത് ഇത് മിനിസെറ്റില് ആർവെസ്റ്റ് ചെയ്തത്. ആർവെസ്റ്റ് ചെയ്തത് അങ്ങനെ കാച്ചലില് നോക്കുമ്പോൾ അത് ചെറുതായിട്ട് കാണുന്നതല്ല, നോർമലായിട്ട് മുഴു ട്യൂബർ നമ്മൾ പ്ലാന്റിങ് ചെയ്താൽ എന്ന് വിളവ് കിട്ടുമോ അതുപോലെ തന്നെ ഇതിൽ വിളവ് കിട്ടും. അത് അതുപോലെ വിളവ് എടുത്തതാണ് ഇങ്ങനെ കാണിക്കുന്നത്. ഗ്രാംസില് മിനിസെറ്റ് പ്ലാന്റിങ് ചെയ്ത് അതിലിരുന്ന് വിളവെടുത്ത ഈ ട്യൂബറാണ്. അടുത്തത് ഇങ്ങനെ മിനിസെറ്റ് ഹാർവെസ്റ്റ് ചെയ്തിട്ട് ഇങ്ങനെ സ്റ്റോറേജ് സ്ഥലത്തില് ഇതുപോലെ റാക്കില് അങ്ങനെ സ്റ്റോറേജ് സ്ഥലത്തില് നമ്മൾ വിളവെടുത്ത മെറ്റീരിയൽ അങ്ങനെ വെച്ചിട്ട് നെക്സ്റ്റ് സീസണിക്ക് പ്ലാന്റിങ് ആയിട്ട് ഇടയ്ക്ക് കൃഷിക്കാർ വരുമെങ്കിൽ അങ്ങനെ നമുക്ക് ഇപ്പോൾ മെറ്റീരിയൽ ഉണ്ടെങ്കിൽ കൃഷിക്കാർക്ക് ഇങ്ങനെ സ്റ്റോറേജിലിരുന്ന് മെറ്റീരിയൽ അവർക്ക് കൊടുക്കും. ഇത് ഇങ്ങനെ അടുത്തത് നമുക്ക് ചേനക്കളഞ്ഞ്. ഇത് ചേനക്കളഞ്ഞ് ഒരുപാട് ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ് ട്യൂബർ ക്രോപ്പാണ്. ഇത് ഹിന്ദിയിലെ ജിമിക്കന്ത് എന്ന് പറയുന്നു. ഇതില് ഇത് ഇംഗ്ലീഷിലെ അമാർക്ക കോളേജ് സ്പീനിയേഴ്സ് എന്ന് പറയും. ഇതിലെ ഇങ്ങനെ ഇത് ചെറുതായിട്ട് ഉണ്ടല്ലോ, ഇത് കാർമൽ എന്ന് പറയും. ഇത് നോർമലായിട്ട് നമ്മൾ ചേനക്കളഞ്ഞ് പറയുന്നത് കാംസ്. ഇങ്ങനെ വലിയ ട്യൂബർ തന്നെ നമ്മൾ പ്ലാന്റിംഗ് മെറ്റീരിയലായിട്ട് യൂസ് ചെയ്തത്.
அடுத்ததுன்னு இது போல வலிய ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ உள்ள மெட்டீரியலும் நம்ம அதனை வித்தாயிட்டு செய்யும்போது அதில் ஒரு செடியை காணும். இதில் மெயின் ஆகிட்டு சேனல்களில் சென்ட்ரல் பட்டன் பார்த்து இப்போ நம்ம இதை இது மினிசெட்ரு இதில் கட்டுச்சு நார்மலாகிட்டு 750 கிராமுக்கு 1 கிலோ, அதாவது 750 கிராமுக்கு 1000 கிராம் 1 கிலோ வரைக்கும் வந்து இது போல் வலிய கொடுக்குறோம். இப்போ இதை பிளான்டிங் செய்தால் நமக்கு ஒரு செடி கட்டும். அது இல்லாதப்போ நம்ம இங்கே இதை கட்டு செய்யுங்கள், கட்டு செய்யும்போது இன்னும் இது போல் செய்தால் அங்கே இது முளைக்கிறது இன்னும் இது போல் சென்ட்ரல் போர்ஷன் சென்ட்ரல் பட்டுன்னு பறையும். அப்போ இ சென்ட்ரல் பட்டு அதனை வச்சுட்டு நமக்கு இன்னும் கட்டு செய்யணும். இங்கே இது போல் மினிசெட்ரு இங்கே இது கண்டு எடுக்கிறோம். நார்மலாயிட்டு இது வந்து நமக்கு வந்து 1 கிலோ இவர் 1 கிலோ பிளான்டிங் செய்தால் அதனால் 1 செடி தான் கிட்டும். அதுல இருந்து 2 எண்ணமோ 4 எண்ணமோ கிட்டும். இப்போ நம்ம இங்கே மினிசெட்டில் எல்லா பேசிலையும் இன்னும் இதில் சென்ட்ரல் பட்டுன்னு பறையும். இந்த சென்ட்ரல் பட்டு எல்லா மெட்டீரியல்லையும் அதனால் கட்டு செய்யும்போது இன்னும் இது சென்ட்ரல் பட்டு இது சென்ட்ரல் பட்டு இது சென்ட்ரல் பட்டு இது இது 100 கிராமும் இது 200 கிராமும் இது 300 கிராமும் இது போல் அதனை கட்டு செய்து நம்ம இதை வந்துட்டு இது சாணத்தில் முக்கணும். அது இந்த சாணத்தில் ட்ரீட்மெண்ட்ல ட்ரைகோடர்மான்னு ஒரு மைக்ரோவில் கன்சோடியம் இருந்தது. அப்போ ஆ மெட்டீரியல் தானே அதில் மிக்ஸ் செய்துட்டு நம்ம கட்டு செய்த மெட்டீரியலில் இன்னும் இது போல 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் கட்டு செய்ததை இதில் சாணத்தில் முக்கி நம்ம ட்ரீட் செய்துட்டு நம்ம பிளான்டிங் செய்யணும். இன்னும் இது போல் மினி செட்டில் நம்ம கட்டு செய்யுங்கள். நம்ம நார்மலாகிட்டு 1 கிலோ மெட்டீரியலில் 10 பீஸ் ஆகிட்டு 100 கிராம் 100 கிராமில் அங்கே கட்டு செய்யும்போது நமக்கு 10 பீஸ் ஆகிட்டு கட்டு செய்யணும். அப்போ வந்துன்னா இது போல நம்ம குறைச்சி மெட்டீரியல ஒருபாடு ஏரியா நம்ம கவர் செய்வோம். அப்போ வந்துன்னா இதுல நர்சரி இடம் வந்து அவசியம் இல்லை. எஸ்பெஷலி சேனையில நேரிட்டு நம்ம அங்கே மினிசெட்டு 100 கிராம் கட்டு செய்துட்டு நேரிட்டு தானே நம்ம அங்கே பிளான்டிக்கணும். இதுல இது போல சிறிய குழி ஆயிட்டு கட்டு குழி எடுத்துட்டு அங்கே நேராயிட்டு நமக்கு இன்னும் ஃபீல்டில் இது போல கட்டு செய் இது போல குழி எடுத்துட்டு இன்னும் குழி எடுத்த சேஷம் இது போல நமக்கு பிளான்டிங் செய்யணும். இது வந்து ஒரு 100 கிராம் வந்து கட்டு செய்து நம்ம இங்கே மினி செட்டு ரீதியில் சேனல் கலந்து நம்ம இங்கே பிளான்டிங் செய்யணும். இங்கே இதில் குழி எடுத்துட்டு இங்கே அப்பர் டைரக்ஷனில் பிளான்டிங் செய்யணும். அதில் அடுத்த சேஷம் நமக்கு இங்கே மண் இடணும். மண் எடுத்துட்டு அதுக்கு மோளத்தில் தானே சப்பு சவறு உண்டுங்கள் நம்ம அதை கவர் செய்யணும். மலிச்சிங் போல் கவர் செய்யணும். அதனை கவர் செய்துட்டு நம்ம அதனை வெள்ளம் ஒழிச்சிட்டு இது போல் நமக்கு மினி செட்டிலிருந்து நம்ம வெள்ளம் ஒழிச்ச சேஷம் நமக்கு பிளான்டிங் செடி வரும். அப்போ இது மினி செட்டிலிருந்து வந்த நமக்கு சேனை கிழங்கு அது போல் வந்த ஃபீல்டு வியூ தானே நம்ம 800 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு பிளான்டிங் செய்யுங்களே 1 செடி கிட்டும். இங்கேன்னா 1 கிலோவை நம்ம மினி செட்டில் 100 கிராம் ஆகிட்டு கட்டு செய்த சேஷம் 10 பீஸ் ஆகிட்டு கட்டு செய்து அதில் நம்ம பிளான்டிங் செய்துட்டோம். அப்போ இது ஃபீல்டு வியூவு மினி செட் ரீதியில் நம்ம பிளான்டிங் செய்தோம். அதனால் ஃபீல்டு நாக்கும்போது நமக்கு அறியதில்லை இது மினி செட்டில் உள்ளதோ இது முழு தீவிர பிளான்டிங் செய்யும். அதுபோல் வளமும் அதில் வித்தியாசம் ஒன்றும் காண்பதில்லை. அப்போ அது கொண்டு நமக்கு குறைச்சி குறைச்சி மெட்டீரியல் உள்ளது கொண்டு நம்ம அதனால் மினி செட் ரீதியில் ஒரு பாட்டு ஏரியா கவர் செய்யணும். அதில் இப்போ மினி இது மினி செட்டில் செய்த ஃபீல்டாகும் சேனல். அடுத்தது அவர் வந்து ஆர்வம் செய்து இது மினி செட் ரீதியில் பிளான்டிங் செய்துட்டு நம்ம விளவெடுக்கும்போது அது சைஸ் எல்லாம் நார்மல் சைஸ் தான். நார்மலாகிட்டு முழு தீவிர நம்ம பிளான்டிங் செய்யுங்கள் எங்கே விளை எடுக்கணும் அது போல தானே சேம் சைஸில் 1 கிலோ 2 கிலோ ஈவன் சம்பவம் 5 கிலோ வரைக்கும் நமக்கு கிட்டிட்டு அங்கே ஆர்வம் செய்ததை ரேக்கில் இது கஜேந்திரன் ஒரு வெரைட்டி ஆகும். இது ஸ்ரீ பத்மா இது கஜேந்திரன். அப்புறம் வந்துன்னா இது போல் விளவு நல்ல விளவு கிட்டின சேஷம் மெட்டீரியலில் நம்ம கிளீன் ஆக்கிட்டு ரேக்கில் வைக்கணும். இந்த ரேக்கில் வச்ச சேஷம் ஸ்டோரேஜ் அந்த மெட்டீரியல் சீத்தே ஆகாது இருக்கும். அப்போ இங்கே மினி செட்டில் இங்கே நோக்கணும் இதெல்லாம் மினி செட்டு ரீதியில் அரைச்சு செய்தாங்க. மினி செட்டு பிளான்டிங் செய்தாலே நமக்கு அங்கே ஒருபாடு சைஸ் நல்ல வலிய சைஸாகவும் கிட்டும். குறைச்சி மெட்டீரியல் அது 500 கிலோ இப்போ நமக்கு நார்மலாகிட்டு 1 ஏக்கர் பிளான்டிங் செய்யும் 1000 கிலோ வேணுங்கள் நமக்கு இங்கே 400-500 கிலோலையும் நம்ம 1 ஏக்கரை பிளான்டிங் செய்யும். அப்போ அது கொண்டு நமக்கு 500 கிலோ சேவ் செய்யப்பட்டோம். அப்போ அது கொண்டு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பிளான்டிங் மெட்டீரியலை இன்னும் குறைக்கப்பட்டோம். அப்போ அதுவே ஒருபாடு அமௌண்ட் ஆகும். 300 ரூபா 1 கிலோங்கள் அப்போ அதுவே ஒருபாடு அமௌண்ட் ஆகும். இப்போ நமக்கு 3000 ரூபா வேணுங்கள் 1 ஏக்கர் பிளான்டிங் செய்யும் 30000 வேணுங்கள் அதுனா நமக்கு 15000 நம்ம இங்கே வித்து பர்ச்சேஸ் செய்துட்டு நம்ம பிளான் செய்யப்படும். இது வந்து
மினி செட் ரீதியில விளவு எடுத்து அதுல நம்ம ஸ்டோரேஜ்ல வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா தனப்பு உள்ள அடக்கவங்க கூட தெங்கு கடையிலயோ அதனால வாழைமரத்து கடையிலயோ ஆர்வம் செய்து மெட்டீரியல்ல நம்ம அங்கன்னா வைக்க காணும். இது வந்து ஆந்திர பிரதேசத்துல கோவூர்னு ஒரு ஸ்தலத்துல இது போல அங்க இடைக்கு வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு கேரோன்னு பறையுது சேப்பங்கிழங்கு. இது சேப்பங்கிழங்கு பால் சேம்பு பால் சேம்பு இதுல ரெண்டு எண்ணம் உண்டு. இது வலிய சேம்பு இதுல இது புலகேஷன்னு பறையும். நார்மல் ஐட்டம் நம்ம அங்க பிளான்ட் செய்யும் 45 கிராம் அங்கே சைஸ்ல உள்ளத பிளான்ட் செய்யும். இது இது சேம்பு டைப் தானே. இது பிளான்டிங் மெட்டீரியலாக சேர்ந்து சொல்லணும். இது பால் சேம்பு இது போல தான் அந்த சக்கர்னு பறையும். இது பிளான்டிங் மெட்டீரியல் மதர் பாம்ஸ். இது இது சக்கர் இது இது பாம்ஸ் இது சேம்புல இது சக்கர். அடுத்தது இது வந்து நம்ம பிளான்டிங் மெட்டீரியல் பிளான் தாளத்தில் உள்ள போஷனை கட்டு செய்து இது பிளான்டிங் மெட்டீரியல் யூஸ். இப்போ ஒருபாடு அப்பார்ட்மெண்ட் உண்டு. அப்போ அப்பார்ட்மெண்ட் நம்ம பாலித்தீன்ல வச்சுட்டு இன்னும் சேம்பு வந்து நம்ம பிளான்டிங் செய்யணும். இது சிறிய பாலித்தீன் பிளான்டிங் செய்துட்டு முளைச்ச சேஷம் நம்ம அவனும் வலிய பாட்டிலையோ அல்லா ஒரு சாக்கு பகுதியிலையோ அவங்க பிளான்டிங் செய்யும். நம்ம அவனு தீவிர போராட்டம் கல்டிவேஷன் சேம்பு இன்னும் இது கொலகேஷ் சேம்புல நமக்கு மினிசெட் ரீதியில் நார்மல் ஆகிட்டு ஒரு 40 கிராம்ல இருந்து 60-80 கிராம் வரைக்கும் அவனை முழு ப்யூராய்ட்டு பிளான்டிங் செய்யும். அது இல்லாதது இந்த மினி செட் இல்லை. நம்ம இது போல 10 கிராமு இது 20 கிராமு இது 30 கிராம் இது போல சின்ன சிறிய பீஸ் ஆகிட்டு கட்டி செய்து நம்ம அவங்க நேரிட்டு டிரான்ஸ்பிளான்டிங் இங்கே இது போல நேரிட்டு மினி செட்டில் பிளான்டிங் செய்வது. இது போல இங்கே மினி செட் ரீதியில் நம்ம பிளான்டிங் செய்வது இன்னும் விதமாகும். இது முழு ப்யூராய்ட்டு நம்ம பிளான்டிங் செய்யுங்கள் நமக்கு இங்கே ஒரு செடி தானே கிடைக்கும். ஒரு செடி இதை ஒரு செடியில் பெற்றது நமக்கு வந்து ஒரு 5 எண்ணமோ 8 எண்ணமோ கிட்டுங்கில் இதை நம்ம கட்டி செய்துட்டு இது வந்து 4 பீஸோ அல்லது 6 பீஸோ வரைக்கும் கட்டி செய்துட்டு நம்ம அதை பிளான்டிங் செய்யும்போது நமக்கு ஒருபாடு ஏரியா பார்க்கலாம். இது 10 கிராம் இது 20 கிராம் இது 30 கிராம் அப்புறம் இன்னும் இதை கட்டி செய்துட்டு இதுன்னு ஃபீல்டில் இது போல் ஸ்ட்ரைட் ஆகிட்டு நம்ம பிளான்டிங் செய்யும். இது மினிஷிப் ரீதியில் ஃபீல்டில் பிளான்டிங் செய்யுது. அதில் ஃபீல்டு நோக்கும்போது கிருஷி ஸ்தலத்தை நோக்கும்போது நமக்கு அங்கே ஒன்றும் அறியதில்லை. இது மினி செட்டில் பிளான்டிங் செய்ததோ முழு ட்யூபராய்ட்டு செய்ததோ அங்கே அதுபோல் விளவெடுக்க சேஷமும் நம்ம அவங்க விளவெடுத்து நல்ல விளவு கொடுத்தோம். அங்கே ஒன்றும் வித்தியாசம் காண்றதில்லை. அடுத்ததாயிட்டு நமக்கு இன்னும் இதுவாகவும் நம்ம மொத்தமாயிட்டு டிஃப்ரெண்ட் கிராப். இது வந்து மரச்சினி. மரச்சினியில் காம்பியாட் பண்ணி 4.5 இன்னும் ஃபர்டிலைசர் ரிக்வயர்மெண்ட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இன்னும் இது ப்ரொபகேஷன் பட்டோவில் நம்ம ஸ்டெம்மு சீடு. அடுத்து சூப்பர் பொட்டேட்டோவில் நமக்கு ஸ்டெம்மு டியூபரு லீவ்ஸு. அடுத்து கொலகேஷன் டேரோ அப்புறம் சாந்தசோமா இது இல்லை டியூபர்ஸ் எலிஃபன் புட்டியம் சேனக்கிழங்கு இன்னும் இதில் நமக்கு காம்ஸ் அண்டு கார்மல் இதெல்லாம் ஃபர்டிலைசர் ரெக்கொயர்மெண்ட் ஆகும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ரெக்கமெண்டேஷன் குறையும். இதெல்லாம் நமக்கு கசாவுக்கு 100, 50, 100 சூப்பர் பொட்டேட்டோ 50, 25, 50 டேரோவுக்கு 80, 50, 100 எலிபன் குட்டியம் 100, 50, 150 அக்ரேட்டரியம் 80, 60, 80 தென் லெஸ்ஸரியம் 80, 60, 80 அடுத்து சைனீஸ் பொட்டேட்டோ ஊர்க்கான வரையும் அது இன்னும் ஸ்டெம்மும் தீவிரமாயிட்டு நம்ம அதை ப்ரொபகேட் செய்யறது. அடுத்தது ஆரோரூட்டு. ஆரோரூட்டு நம்ம விட அதிகமாக செய்யக்கூடிய நம்ம புவனேஸ்வரில் செய்யணும். அதுவும் மல்டிப்ளிகேஷன்ல நமக்கு இன்னும் டியூபர் ஆகிட்டு செய்யணும். இது வரைக்கும் இதில் ஃபுல்லாகிட்டு டேபிளில் இந்த ஃபீவர் கிராப்பில் இந்த பாமியாடுனது எவ்வளவு இந்த ஃபர்டிலைசர் ராச வளம் எத்தனை நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது ப்ரொபகேஷன் மெட்டீரியல். இப்போ கப்பாந்து நமக்கு ஸ்டெம்மு செய்து சூப்பர் பொட்டேட்டோவில் ஸ்டெம்மு சீடு ட்யூபர்ஸ் டேரோவில் ட்யூபர்ஸ் சந்தோஷமோ ட்யூபர்ஸ் எலிபல் புட்டியமில் பாம்ஸ் அண்டு கார்மல் இது காய்ச்சல் எல்லாருமே நமக்கு ட்யூபர்ஸ் சைனீஸ் போட்டுட்டு ஸ்டெம்மு ஒயின்னு வரையும் ஸ்டெம்மு அப்புறம் ட்யூபர்ஸ் ஆரோரூட் ட்யூபர் இதெல்லாம் ப்ரொபகேட்டிங் மெட்டீரியல். நம்ம வித்து உற்பத்தன இது வித்துன்னு வரையிறது நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் பிளான்டிங் செய்யும் இதுபோல சாதனை பிளான்டிங் செய்துட்டு நமக்கு இது செய்யணும். அடுத்தது என்ன நமக்கு இது வரைக்கும் வித்து உற்பத்தனம் எதுல செய்யணும் மினி செட்டில் கப்பாவில் மினி செட் எங்கே செய்யணும் காய்ச்சலில் இது போல செய்யணும் அதுபோல காரியங்கள் வரைஞ்சி செய்யும். இன்னும் எல்லா ஆளுக்காரும் வர ஆளுக்காரெல்லாம் நமக்கு இன்னும் வித்து வேணும்னு அவர் சோதிச்சுட்டு வரணும். நம்ம எல்லா ஆளுக்காருக்கும் ஒருபாடு மெட்டீரியல் கொடுக்க பட்டதில்லை. குறைச்சி மெட்டீரியல் கொடுத்து அவர் பர்தராயிட்டு மல்டிப்ளை செய்து ஒரு வருஷம் வந்து ஒரு 50 ஸ்டெம்மு கசா ஸ்டெம்மு வாங்கிட்டு போயிட்டு பர்தராயிட்டு அவர் மல்டிப்ளை செய்து அவங்க செய்யணும்.
அது இல்லாதது என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் எல்லாருக்கும் மெட்டீரியல் கொடுக்கீங்க இது போல லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி பிராண்டிங் மெட்டீரியல் பை மினிசெட் இது மினிசெட் ரீதியில நம்ம இங்கே செய்யுங்கள் குறைச்சி வித்து உண்டிங்களும் ஒருபாடு ஏரியா நம்ம கவர் செய்யணும் அடுத்தது நம்ம இங்கே நார்மலாயிட்டு மித்த வித்து உற்பத்தனுக்கு நெல் அங்கே கோதுமை இதில் வித்து உற்பத்தனங்கள் அவர் ப்ரொடக்ஷன் செய்துட்டு அவரு கிருஷிக்காரர் கொடுப்போம் அவரு ஃபர்தர் ஆயிட்டு வித்தாயிட்டு அவரு அந்த ப்ரொடக்ஷன் செய்துட்டு கிருஷிக்காரர் கொடுப்போம் இப்போ நெல் அந்த உளுந்து அது போல வித்துல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இன்னும் இது டியூபர் கிராப்ல மல்டிபிளிகேஷன் குறைவாது கொண்டு இதில் ஒரு வாரம் மெட்டீரியல் கிட்டுறது இல்லை இப்போ அது எல்லாருக்கும் ஒன்றும் குறைய பிரச்சனையாகும் ஒரு வார ஆளுக்காரெல்லாம் வித்து கிட்டுறது இல்லை அதனால குறைய கொண்டு நம்மகிட்ட ஒவ்வொரு ஏரியா குறைச்சி விடணும் அந்த குறைய ஏரியாவில் நம்ம பிளான்டிங் செய்துட்டு அதை பிரிச்சுக்க அதனால நார்மலாயிட்டு சிந்தி சேனல்னு பறஞ்சா இன்ஸ்டியூட் ஐசிஆர் இன்ஸ்டியூட்ல அவர் ப்ரொடக்ஷன் செய்துட்டு அவர் செய்யற மெட்டீரியல் பேஸ் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் செய்து ஃபர்தராயிட்டு மல்டிபிளை செய்து அது ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யும் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஃபர்தராயிட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்ல ஸ்டீட் ஃபார்ம் உண்டு அவர் அவங்க ஃபர்தராயிட்டு மல்டிபிளை செய்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க மினிமம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் செய்துட்டு அதை ஃபர்தராயிட்டு சர்டிஃபைடு செய்துட்டு கிருஷிக்காரருக்கு கொடுக்கணும் இதுவாகவும் அதுல சீட்டு சேனல் இங்கே இது டியூபர் கிராப்பும் இல்லை இங்கே இது கப்ப நமக்கு தண்டு ஆயிட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொவைட் மெட்டீரியல் கொண்டு அங்கே சிஸ்டம் கிளியர் ஆயிட்டு இல்லை வித்து நெல் அது போல இதுலாம் அங்கே சிஸ்டம் உண்டு இங்கே இது கொண்டாங்க இங்கே எல்லா ஆட்காருக்கும் புதிய ரகங்கள் எத்தாத காரணம் இங்கே இது வாங்கும் அவங்க ஒரு சிஸ்டம் இல்லாதது கொண்டு சிடி சேர குறைச்சி சிஸ்டம் ஸ்டார்ட் செய்துட்டு உண்டு எஸ்பெஷலி சீட் வில்லேஜ் கான்செப்ட்னு இதோட கேரளத்தில் உள்ள 14 டிஸ்ட்ரிக்ட்லையும் குறைச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம அவங்க வித்து மெட்டீரியல் பிரிச்சுக்காரு கொடுத்துட்டு உண்டு அண்டர் டியூபர் கிராப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் உண்டு அது இல்லாத ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கீம் உண்டு அப்போ அங்கே வெவ்வேறு ஸ்கீம்ல நம்ம பிரிச்சுக்காருக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு அவர் ஃபர்தர் ஆகிட்டு மல்டிப்ளை செய்து ஆ வில்லேஜில் உள்ள ஆளுக்காருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜில் 10 ஆளுக்காரு கொடுத்து அவர் பிரிச்சுக்காரு செய்துட்டு அடுத்தது அவர்கிட்ட இருந்து வித்து வாங்கிட்டு வேற அளவுக்கு கொடுக்குறது அப்போ அது சீட் வில்லேஜ் கான்செப்ட் போறேன் இப்போ நம்ம அந்த ஸ்கீம்ல தானே எல்லா வில்லேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கேரளத்தில் உள்ள 14 டிஸ்ட்ரிக்டும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்து ஆர்கேஒன்னு பறந்த ஒரு ஸ்கீம் இப்போ நடப்புல உண்டு அது இந்த திருவனந்தபுரத்துல குட்டிச்சல் குறைச்சி ஏரியாவில் நம்ம கொடுத்துட்டு உண்டு இடுக்கியில கொடுத்துட்டு உண்டு அது போல ஒவ்வொரு ஸ்தலத்துல செலக்ட் செய்துட்டு மெட்டீரியல் கொடுத்து பர்தராயிட்டு மல்டிப்ளை செய்து அவர்கிட்ட இருந்து கிருஷிக்காருக்கு வாங்கி கிருஷிக்காருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்து மல்டிப்ளை செய்துட்டு அவர்கிட்ட இருந்து வேற கிருஷிக்காருக்கு வாங்கி அது நம்ம பிளான்டிங் மெட்டீரியல் செய்வோம் இப்போ கன்க்ளூஷன்ல நம்ம இது போல சீட் வில்லேஜ் கான்செப்டும் அப்புறம் நம்ம சிபிசிஆர்ல வித்து உற்பத்தனம் செய்துட்டு ஆ மெட்டீரியல் தானே நம்ம அங்கே பர்தராயிட்டு அவருக்கு மல்டிப்ளை செய்து கொடுக்குங்க எல்லா ஆளுக்காருக்கும் வித்தாயிட்டு கொடுக்கும் வித்து நம்ம செலக்ட் செய்து இந்த மலையாளத்துல ஒரு இது பழமொழி பறது போல வித்து குணம் 10 குணம்னு பாருங்க அப்போ அது போல வித்து நல்ல வித்தாயிட்டு நம்ம அதை பிளான்டிங் செய்தாலே நமக்கு விளவு நல்ல விளவாயிட்டு கிடைக்கும் அது போல சீசன் பிளான்டிங் சீசன் டைம்லி பிளான்டிங் சீசன்ல நம்ம அங்கே நடவு செய்யணும் நடவு செய்து டைம் நல்ல டைம் அந்த சீசன்ல பிளான்டிங் செய்தால் நமக்கு விளவு நல்ல விளவு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம கிருஷிக்காருக்கு மினிச்சர் டெக்னிக்ல நமக்கு கிருஷி ஸ்தலத்துல எங்கன்னா மினிச்சர் டெக்னிக் எங்கன்னு செய்யறது அங்கே காணிச்சிட்டு உண்டு அதில் வந்து பிரத்யமாயிட்டு நம்ம கப்பா மரச்சீமியில் இது மினிசெட்டு செய்யணும் அடுத்தது மதுரை கிழங்கு ஸ்வீட் போட்டுட்டு அப்புறம் காய்ச்சல் அடுத்ததாயிட்டு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நம்ம போட்டோ காணிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம அதில் வந்து மினிசெட் டெக்னிக்ஸில் வித்து உற்பத்தனம் செய்துட்டு அது பர்தராயிட்டு நம்ம வித்தாயிட்டு அங்கே சேல் செய்யுது அது நமக்கு நல்ல பெனிஃபிட் ஆகிட்டு ப்ராஃபிட் கிட்டும் ஒருபாடு கிருஷிக்காரர் பறந்து உண்டு இப்போ கிருஷி செய்யுங்க நமக்கு ஒன்றும் கிட்டுறது இல்லை அது கொண்டு கிருஷி செய்யறது இல்லை அப்படின்ட்டு அது இல்லாதது நம்ம கிருஷி ஆகிட்டு செய்யுங்க அங்கே வித்து உட்பாது இப்போ நர்சரி உண்டிங்க அந்த நர்சரியில் ஒரு சீட்லிங்ஸ் நம்ம அங்கே ஏதெங்கிலும் இப்போ மேங்கோ அங்கே எதுங்கில் நமக்கு கிராஃப்டிங் நம்ம சீட் நர்சரியிலேருந்து பர்ச்சேஸ் செய்தால் அவர் 50 ரூபீஸ் வந்து 100 ரூபீஸ் சம்டைம் 500 ரூபீஸ் பறஞ்சு 200 ரூபான்னு ஒரு சீட்லிங்ஸ் அது போல தானே நம்ம இங்கன இதுல டியூபர் கிராப் வித்தாயிட்டு உற்பத்தனம் செய்யுங்க நமக்கு அவன நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அது சீடு ஆண்டர்பிரினர்னு பாருங்க இப்போ இங்கே குறைச்சி குறைச்சி ஆளுக்காரர் ஸ்டார்ட் செய்துட்டு உண்டு அது போல செய்யுங்க நமக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான வெஞ்சர் ஆகிட்டு இருக்கும் அப்போ இதுவரைக்கும் நம்ம இங்கே மினிசெட்டு ரீதியில
ட்யூபர் கிராப்ல வித்து உற்பத்தனை எங்க செய்ய முடியும் நான் பரஞ்சிச்சிருந்து. இது இதுல வேற எதுவும் சம்சம் உண்டிங்க அப்படின்னு நமக்கு சோதிச்சா நானும் இன்னும் உத்தரவு. தன்யா, தேங்க்யூ. ஹலோ, சார் கேக்குண்டா? ஹலோ. ஆ சார், யாருக்கும் டவுட்ஸ் உண்டோ? ஆ, யாருக்கும் டவுட் வந்து சோதிக்கலாம் சார். யாருக்கும் டவுட்ஸ் உண்டோ? மனசுல ஆயிய சார் ஹலோ. ஹலோ ஹலோ சார், எனக்கு ஒரு டவுட் உண்டே சார். நம்ம ஈ சேன மினிசெட் ചെയ്തില്ലേ, சேன? அதே. அப்பளே ஈ ஒரு நல்ல வலிப்புள்ள ஒரு சேனையானെങ്കിൽ அது எடுக்கும்போ மினிசெட் இல்ல, ஆ டாப் மினிசெட் செய்யும்போ அது ஒத்து வலிப்பு வருதுல. நம்ம இங்க ஒரு 10 சென்டிமீட்டர் எடுக்கும்போ அதின்ட ரேடியஸ் இப்ப ஏதோ ஒரு நல்ல வலிப்பு அதுல வருதுல்லே. ஹலோ. ஆ ஹலோ, நம்மளே ஒரு மினி செட் எடுக்கும்போது வலிய சேன மினி செட் ஆயிட்டு நமக்கு செய்யா பட்டோ என்னதான, அதோ ചെറിയ சேன எடுத்துட்டு வேணோ மினி செட் ஆயிட்டு முறிக்கേണ്ടது? வலிய சேனகளும் மினி செட் ஆயிட்டு முறிக்காவோ? ஆ, நமக்கு அதுன செய்ய பட்டோ. வலிய சேனையும் சிறிதாயிட்டும் நம்ம அங்க மினி செட் செய்ய பட்டோம். காரணம் அது என்ன பரஞ்சல சேனையில மோளத்துல பட்டுன்னு பரையில சென்டர் போஷன். ஓகே. ஆ சென்டர் போஷனை நம்ம அங்க கணக்காக்கி கட்டி செய்யணும். இப்ப வலிய சேனங்கள் நமக்கு அங்க கட்டி செய்யும் போது 10-15 பீஸ் கிட்டும். சிறிய சேனங்கள் நமக்கு நம்பர் ஆஃப் பீஸ் கம்மி ஆயிட்டு கிட்டும். பட் ரெண்டுலயும் நம்ம அங்க செய்ய பட்டோம். அதல்ல, அப்ப பட் நிறுத்தி கொண்டு நம்ம ஒரு வலிய சேன கட்டி செய்யும்போ அது கட் ചെയ്യുന്ന போர்ஷൻ ஒத்திரி நீளம் காணுவல்ல, லெங்க் ஆயிருக்கல கட் ചെയ്യുന്ന போர்ஷൻ வலிய சேன ஆனെങ്കിൽ. அப்போ அது 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 குழப்பம் இல்ல, மண்ணு வச்சு நம்ம சப்போர்ட் செய்து நிறுத்தியா மதி குழியில. ஹலோ. ஆ ஹலோ. ஆ மனசுலாய், நீங்க பரையது இந்த வலிய சேனங்கள் நம்ம கட் செய்யும் போது பீஸ் பெருசாயி வலுதாயிட்டு காணும். சிறிய சேன அதுன காண்றது இல்ல, அது பரையது இல்ல. அதே அதே அதே. அது நம்ம இங்கே இப்ப நம்ம ஒரு டெக்னாலஜி பரையும் போது நம்ம இங்கே அது போல ரிசர்ச் செய்துட்டு உண்டு. ஒருபாடு வலிய சேனை செப்பரேட் ஆயிட்டு கட்டு செய்து பிளான்டிங் செய்து சிறிய சேனையா கட்டு செய்து செப்பரேட் ஆயிட்டு செய்து அதனை கண்டுட்டு உண்டு. அதனு பிரத்யமாயிட்டு நமக்கு இப்ப ஒரு வலிய சேனைகள் பீஸ் வலுதாயிட்டு உண்டிங்க நமக்கு விளைவு அதிகமாயிட்டு கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல வலிய சேனையில நம்ம கட்டு செய்து பிளான்டிங் செய்யும் போது ஒரு செடியில இருந்து நமக்கு வந்து 1 கிலோ 2 கிலோ கிட்டுங்கள். இதுல நமக்கு வந்து ஒரு ஒரு வலிய சேனையில 2 கிலோ கிட்டுங்கள், இதுல 1 கிலோ 1.5 கிலோ கட்டு அப்புறம் அதுல கட்டு செய்து நம்ம பிளான்டி செய்யும் போது குறைச்சி அந்த செடி வளர்ச்சி குறைச்சி கம்மியாயிட்டு காணும், விளவும் குறைச்சி கம்மியா காணும். அது வந்து நான் பரஞ்சது. இப்போ நார்மல் ஆயிட்டு ஒரு மினி செட்ல நமக்கு 1.5 கிலோ 2 கிலோ காணுங்கள். இந்த சிறிய டியூபர்ல நம்ம கட்டு செய்தது நமக்கு ஒரு 750 கிராமோ 1 கிலோவோ அங்கே காணும். குறைச்சி விளவு கம்மியாகும், மித்தபடி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும். காரணம் நம்ம இங்க கட்டு செய்து மிக்ஸ் ஆகி கட்டு செய்து நம்ம பிளான்டிங் செய்யலாம். அப்ப அது அங்கே விளவுல ஒன்னும் பிரச்சனை. ஹலோ, மனசுலாயா?
മനസ്സിലായി മനസ്സിലായി. ഹലോ സാറേ, വാഴയില് ഇനി സെറ്റ് ചെയ്യാമോ സാറേ? വാഴയിൽ ഇനി സെറ്റ് ചെയ്യാമോ? വാഴ കൃഷി വാഴകൃഷിക്ക് ഇടയിൽ ഇത് കൃഷി പറ്റും ചോദിക്കും. അല്ല ബനാന അങ്ങനെ ചെയ്യ അല്ല ഓക്കെ ഓക്കെ ബനാന അങ്ങനെ ചെയ്യപ്പെട്ടതില്ല. കാരണം അറിയുമോ? ബനാനല്ല സാർ, മുഴു ശക്കരാണ്, മുഴുസായിട്ട് കട്ട് ചെയ്യണം. ഓക്കെ സാർ, ഷൂട്ട് പോർഷൻ വിൽ ബി ഇൻ സെന്റർ പോർഷൻ. ഹലോ, ഓക്കെ പുരിയുത് പുരിയുത്. ആ സാർ, ബനാനല്ല ഇതുപോലെ നമ്മ കട്ട് ചെയ്യ പറ്റതില്ല. കാരണം അതില് മുളപ്പ് പകുതി ഇല്ല, മുളച്ച് വാറ പകുതി സെന്റർ പോർഷൻ ആയിട്ട് കാണും. അതുകൊണ്ട് നിങ്ങൾ കട്ട് ചെയ്യുമ്പോൾ അങ്ങനെ മുളച്ച് വരും. അങ്ങനെ ചെടി ബനാന ഒരു നമുക്ക് ഒരു വർഷം ആകുമല്ലോ, 10 to 12 മാസം. അപ്പൊ നമ്മ ഇങ്ങനെ കട്ട് ചെയ്ത് വെച്ചിട്ട് അങ്ങനെ ചെറിയ വരലെങ്കിൽ അങ്ങനെ ഇത് പ്രശ്നമാണ്. ബട്ട് പേസ്റ്റ് നമ്മ ഫ്രണ്ട് അവിടെ നമുക്ക് ഇത് ബനാന റിസർച്ച് സെന്ററിൽ സയന്റിസ്റ്റ് ഉണ്ട്. അപ്പൊ നമ്മ അവരുടെ ഇതുപോലെ ഡിസ്കസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അത് ഇങ്ങനെ ചാർജിയെ കുറയാണ്, ഇതുപോലെ യൂസ് ചെയ്ത് പറ്റത്തില്ല. അവരങ്ങനെ ടിഷ്യൂ കൾച്ചറിൽ ഇതുപോലെ ചെയ്തിട്ടുണ്ട്. കാരണം പഞ്ചിട്ടപ്പനാന്ന് ചൊല്ലി ഒരു ഡിസീസ് ഉണ്ട്. അപ്പൊ അതുകൊണ്ട് അവർ വന്ന് ബനാനല്ല ടിഷ്യൂ കൾച്ചറില ചെറിയ ചെടി ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അതിലെ വിളവ് നല്ല കിട്ടും അവർ പറയുന്നത്. ഇതുപോലെ ടെക്നിക്സ് എസ്പെഷ്യലി മിനി ഷെട്ട് പോലെ അങ്ങനെ ബനാനല്ല നമ്മ കട്ട് ചെയ്യ പറ്റത്തില്ല. കാരണം സെന്റർ പോർഷൻ നമ്മ അങ്ങനെ കട്ട് ചെയ്താൽ അങ്ങനെ ചെടി വന്ന് വാറതില്ല. ഒരു ചക്കർ ബനാനല്ല ചക്കർന്ന് പറയും, അത് സെന്റർ പോർഷനില് തന്നെ അങ്ങനെ അത് മുളപ്പായിട്ട് വരും ചെടി ബനാന പ്ലാന്റ്. അപ്പൊ നമ്മ അങ്ങനെ കട്ട് ചെയ്ത അതുപോലെ ആകൃതില്ല. ഓക്കെ ഓക്കെ, താങ്ക് യു സർ. വേറെ ഡൗട്ട്സ് ഉണ്ടോ? ഡൗട്ട്സ് ഇല്ലെങ്കിൽ നമ്മളുടെ ഇന്ന് ക്ലാസ് എടുത്തെ CTCRI സയന്റിസ്റ്റ് പ്രിൻസിപ്പൽ സയന്റിസ്റ്റ് മുത്തുരാജ് സാറിന് നന്ദി പറയുന്നു. നാളത്തെ ക്ലാസ് കൊണ്ട് പ്രിസിഷൻ ഫാർമിംഗ് നിങ്ങൾ മാക്സിമം നാളെ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്യാൻ നോക്കുക. താങ്ക് യു സർ. താങ്ക് യു സർ. ഓക്കെ സർ, താങ്ക് യു. ഓക്കെ, എല്ലാം സൗണ്ട് നല്ല ക്ലിയർ ആയിട്ട് ഇരുന്നില്ല. ആ കുഴപ്പമില്ല, നല്ലായിരുന്നു നല്ലായിരുന്നു. ഓക്കെ, മനസ്സിലായില്ല? ആ മനസ്സിലായി സാർ, മനസ്സിലായി സാർ. ആ ഐ കൺ, ആ താങ്ക്. ആ കുഴപ്പമില്ലല്ലോ. ഓക്കെ സാർ, താങ്ക് യു.